வணக்கம் உறவுகளே, மீண்டும் மற்றொரு மாவீரர் வாரத்தினுடைய 4வது நாளில் தீபம் தொலைக்காட்சியின் உறவுகள் சங்கம நிகழ்ச்சியினூடாக நேரலையாக சந்திக்கின்றோம். நிகழ்ச்சி தரப்பில் கலந்து கொள்ளும் நண்பர் நேதாஜியோடு உங்களை சந்திப்பது என் டி ஜெகன். மாவீரர் வாரம் 4வது நாள் கலையகத்திலே பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர் கூடியிருக்கின்றார்கள். ஏற்கனவே சென்ற வாரமும் அவர்களை நாங்கள் சந்தித்த அனுபவம். அந்த வகையிலே இன்றும் பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு டிசிசியினுடைய முக்கிய செயற்பாட்டாளர் நண்பர் நியூட்டன் அவர்களும், அதன் கீழ் இயங்கும் தமிழ் இளையோர் அமைப்பு டிசிசியின் கீழ் பல வருடகாலமாக ஒற்றுமை உணர்வுடன் செயற்பட்டு வருகின்ற அமைப்பு தமிழ் இளையோர் அமைப்பு, இளைஞர்களுடைய கட்டமைப்பு, அதனுடைய மிக முக்கிய பங்காளர் செயற்பாட்டாளர் திரு சதா அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சதா. வணக்கம் உறவுகளே. தேசிய தலைவர் கூறியது போல, ஒன்றுபட்ட எழுச்சி கொண்ட ஒன்றுபட்ட தேசிய இனத்தினுடைய கோரிக்கையை யாராலும் மழுங்கிவிட முடியாது, எங்களுடைய ஒற்றுமையையும் குலைத்துவிட முடியாது என்பதற்கு இணைய, நாங்கள் இம்முறை மீண்டும் 2016 தேசிய நினைவெழுச்சி நாளை நோக்கி நடைபோடுகிறோம். இன்னும் 2 இருக்கும் நிலையில் பலவிதமான நாடுகளில் ஒருங்கு சேர்ந்த ஒன்றுபட்ட உணர்வெழுச்சியுடன் எமது மக்கள் தேசிய நினைவெழுச்சி நாளை, மாவீரர் நாளை நினைவு கூறுவதற்கு தயாராகின்றார்கள். பல ஒருமமான செயற்பாடுகளுடன் இம்முறை கொண்டாட வேண்டும், எமது தேச புதல்வர்களை நினைவு கூற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு மேலெழுந்ததாக நாங்கள் பார்க்கிறோம். காரணம், இந்நேரத்திலே தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைமை செயலகமாக இருக்கக்கூடியவர்கள் வெளியிட்ட அறிக்கையிலே, ஒன்றுபட்ட சக்தியினால் எமது ஒற்றுமையை, நாங்கள் ஒன்றுபட்ட சக்தியாக நாங்கள் உருவாகும் போது அல்லது மிளிரும் போது எவராலும் எங்களுடைய சக்தி வல்லமையை குறைத்துவிட முடியாது என்பதை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அது நேரம் தற்பொழுது நடைபெறும் சில சம்பவங்களை கூட அதனுடைய பின்னணியில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஈடுபடுவதான சில மறைமுகமான செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. இதை நாங்கள் விமர்சிப்பதற்கோ அல்லது நாங்கள் இதை எடுத்து உரையாடுவதற்கோ இங்கு வரவில்லை. அவற்றை நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை. மற்றது ஒன்றில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்று எமது போராட்டம் புலம்பெயர் கைகளில் தரப்பட்டிருக்கிறது, புலம்பெயர் நாடுகளின் கவனத்துக்கு திசை திரும்பி இருக்கிறது. எனவே இந்த சர்வதேச நாடுகளுடைய அரவணைப்பையும் சர்வதேச நாடுகளுடைய நன்மதிப்பையும் நாம் பெற்றுவிட வேண்டும் என்று நாங்கள் துடிக்கின்ற வேளை, அதை பெற்றுவிடக் கூடாது என்பதிலே மிகவும் கங்கணம் கட்டியிருப்பது ஸ்ரீலங்கா அரசாங்கம் என்பதை நாங்கள் மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வகையான ஒரு நன்மதிப்பை, எங்களிடம் இருக்கின்ற நன்மதிப்பை, ஒரு நல்ல பெயரை, இளையர் தலைமுறையினம் இருக்கின்ற ஒரு பெரிய ஆளுமையை குலைத்து விடுவதற்கு இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் இன்றைக்கு தீய சக்திகளை இந்த புலம்பெயர் நாடுகளிலும் உழவு விட்டிருக்கின்ற ஒரு எச்சரிக்கை உணர்வை நாங்கள் மறைமுகமாக கொள்ள வேண்டும். அதை நேரடியாக நாங்கள் கொள்ள வேண்டிய தேவையில்லை. எனவே எங்களுடைய செயற்பாடுகளில் நாங்கள் மிகுந்த கவனத்தோடு நடக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதை பற்றி நாங்கள் இதுவரையாக உரையாடுவோம். நியூட்டன் அவர்களே, அதற்கு அப்பால் ஒரு தமிழமைச்சராக இருக்கக்கூடிய, அதுவும் இலங்கையினுடைய இந்து சமய கலாச்சார அலுவல்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சமய பொறுப்பையும், அதே நேரம் மீள்குடியேற்ற அமைச்சர் என்ற பெயரையும் கொண்ட திரு டி எம் சுவாமிநாதன் சற்று முன்னர் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டிலே ஒரு வருந்தத்தக்க செய்தியை தமிழன் என்ற தரப்பில் இருந்து வெளியிட்டமை கவலையை தருகிறது. குறிப்பாக அவர் குறிப்பிட்டிருக்கின்ற செய்திகளிலே, போரிலே, நாட்டினுடைய வன்முறைகளிலே அல்லது நாட்டினுடைய கொடும் போரிலே இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு நாங்கள் தடை விதிக்கவில்லை. இருப்பினும் மகாவீரர்கள் அது மாவீரர்கள் என்ற பெயரில் யாரையும் வணங்குவதற்கோ வணக்கம் செலுத்துவதற்கோ தாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இது ஒரு விசனத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நிச்சயமாக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சுவாமிநாதனுடைய அவர்கள் சிங்கள பேருவாதனுடைய ஒரு அமைச்சராக இருக்கின்றார். அந்த அமைச்சருடைய வாயிலிருந்து இவ்வாறான செய்திகள் வருவது என்பது ஆச்சரியம் அல்ல. ஆனால் ஒரே ஒரு விஷயம், சிங்கள தலைமையோ அல்லது சிங்கள அந்த தேசமோ மாவீரர்கள் என்று யாரை நாங்கள் போற்ற வேண்டும், வணங்க வேண்டும் என்று முடிவெடுப்பது என்பது அது தமிழ் தேசமும் தமிழ் மக்களும் தான். அப்போ தமிழ் மக்களுடைய எண்ணங்கள் நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றால், தங்களுக்காக தங்களுடைய இன்னுயிர் ஐகம் சேர்ந்தவர்களைத்தான் மாவீரர்களாக புனிதர்களாக நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும்
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பாக நவம்பர் 27ஆம் தேதியில் நாங்கள் அதை அனுசரித்து வருகின்றோம். அப்போ தமிழ் மக்கள் தான் உண்மையில் முடிவெடுக்க வேண்டும். அவர்கள் மாவீரர்களா இல்லை யாருக்காக போராடினார்கள் என்பதை தமிழ் மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். கடந்த ஒவ்வொரு ஆண்டுகளும் 89ஆம் ஆண்டு தமிழர் தேசிய தலைவர் நாள் மாவீர நாள் அறிவிக்கப்பட்ட காலத்திலிருந்து தொடர்ச்சியாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் மிக பேரழிச்சி கொண்டு அந்த மாவீர நாளை அரசித்து வருகின்றார்கள். ஆகையினால் இந்த முறையும் தமிழ் மக்கள் இந்த மாவீர நாளை எவ்வாறு மிகவும் எழுச்சிகூரமாக அரசிக்கின்றார்கள் என்ற செய்தியை தான் சிங்களத்துக்கு நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். சதா அப்படி பார்க்குறேன். அவர் வந்து எங்களை மாவீரர்களை மாவீரர்களிட்டு கூப்பிட வேணாம் என்று சொல்கிறது நாங்கள் எங்களோட விடுதலை கோரிக்கையை கைவிடுங்க என்று தன் மறைமுகமாக சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரை பார்க்க போனால் அவர்கிட்ட நாங்கள் அவர்கிட்ட வரலாறு எடுத்து பார்க்கணும். இப்படித்தான் இலங்கை அரசாங்கம் தேவையான நேரத்துக்குள்ளே தமிழ் முகத்தை போட்டு முன்னுக்கு கொண்டு வந்து போட்டு நாங்கள் தமிழாக்களுக்கு சம உரிமை கொடுக்குறோம் இல்லை தமிழ் அமைச்சர் தான் நாங்கள் இருக்கிறோம் என்ற கால வரலாறுகள் இருக்குது. அதைத்தான் திருப்பியும் இவரை வச்சு செய்கிறோம். இதற்கு முதல் வந்து இதே ஒரு சிங்கள குடிய மத்தத்தை பற்றி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தவர் கிட்டடியில் அவர் சொல்லியிருந்தவர் அதெல்லாம் என்னால் ஒன்றும் செய்யலாது நீங்கள் சொல்ல அதை நடக்காமல் இருக்கணுமெண்டா எனக்கு முதலே வந்து சொல்லணுமெண்டு. சிங்கள குடிய மற்றம் வந்து இப்போ காலங்காலமாக நடந்து வருது. இதை வந்து உங்களுக்கு முதலே வந்து 14 முதல் சொல்ல தெரியாது. வரலாறு காலமாக வருது. அமைச்சராக இருக்கிற நீங்கள் அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும். அதுலேயே எங்களுக்கு வடிவாக தெரியுது அவர் தமிழ் தேசத்துக்கான செயல்பாட்டில் ஈடுபடையில் ஸ்ரீலங்கன் என்னும் ஸ்ரீலங்கனை கட்டமைப்பை காப்பாற்றுறதுக்கான செயல் திட்டங்களில் தான் ஈடுபடுறாருன்றது. இதை எங்கள் மக்களுக்கு வடிவாக தெரியும். அவர் சொன்ன அந்த விடுதலை நோக்கத்தை கைவிடாமல் எங்களோட வெளிநாட்டு சர்வாதிக்கம் அதுதான் செய்யுது. இப்போ நிறைய நாடுகளில் பிரச்சனை உண்டாக்கினோம். ஏனென்றால் வந்து இந்த அவியலை நாங்கள் விடுதலை என்று நோக்கி பார்க்கக்கூடாது. இவ்வியல் வந்து கூடாதவராக பார்க்கணும். இவ்வியல் எப்பயுமே ஒரு பிரச்சனை ஆக்களாக பார்க்கணும். அப்போ தான் வன்முறையாளராக பார்த்துருந்தோம்னா நாங்கள் விடுதலை நோக்கின சிந்தனைகள் எங்களுக்கு வராது. இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை நாங்கள் யோசிச்சு கொண்டிருப்போம். அந்த மாதிரி பிரச்சனையை உருவாகி கொண்டிருப்போம். இந்த மாதிரி செய்திகள் வந்து வரும். அதனால் எங்களோட மக்கள் தெளிவாக இருந்து விடுதலை நோக்கின சிந்தனைகளை செயல்பாடுகளில் ஈடுபட வேணும். நிச்சயமாக அது வகையில் அது ஆரம்ப செய்தியோடு நாங்கள் எங்களது நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றோம். பிரித்தானியாவிலும் இன்று உலகெங்கும் பல நாடுகளிலும் ஏகாலத்திலே தமிழ் தேசிய நினைவெழுச்சி நாட்கள் உணர்வுபூர்வமாக நாளை வருகின்ற 2 நாட்களின் பின்பு 2016 ஆண்டு நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற 27ஆம் திகதி மிக உணர்வுபூர்வமாக வளமைக்கு மாறாக மக்கள் கூடுதலாக பங்கேற்கும் ஒரு செய்தியோடு இடம்பெற இருக்கின்றது. பிரித்தானியாவிலும் கூட ஸ்டாட்ஃபர்டில் அமைந்திருக்கின்ற குயின் எலிசபெத் மாபெரும் விளையாட்டு ஸ்டேடியம் என்று சொல்லக்கூடிய விளையாட்டு அரங்கிலே அதற்கான முன்னேற்பாடுகள் பூர்த்தி செய்யப்படும் நிலையில் இருக்கின்றது. அந்த வகையிலே இது தொடர்பான ஒரு காணொளி காட்சி இப்பொழுது அங்கிருந்த செயற்பாட்டாளர்களிலிருந்து எமது செயற்பாட்டாளருக்கு வர இருக்கின்றது. அது வந்த பின்பு எவ்வளவு தூரம் அங்கு அமைக்கப்படுகின்ற அரங்க நிகழ்வுகள் அரங்க ஏற்பாடுகள் தொடர்பாக உங்களுக்கு நாங்கள் தீபம் தொலைக்காட்சியினூடாக இந்த உரையாடலின் நடுவே தர இருக்கின்றோம். அதற்கப்பால் உலகெங்கும் பல நாடுகளிலுமிருந்தும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு செயற்பாட்டாளர்கள் சார்பில் பலர் கலந்து கொண்டு தங்களுடைய நாடுகளில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி தொடர்பாக தர இருக்கின்றார்கள். குறிப்பாக பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் ஸ்கண்டினேவிய நாடுகள், நோர்வே, ஃபின்லாந்து, ஸ்வீடன் போன்ற நாடுகளிலும், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளிலும், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளில் இருந்தும் பொழுது நேரம் சற்று அங்கு வித்தியாசமாக இருக்கிறது. இருப்பினும் அங்கும் ஏற்பாடுகள் பூர்த்தியாகியுள்ளன. அங்கிருந்தும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு செயற்பாட்டாளர்கள் தங்களுடைய விவரங்களை தர இருக்கிறார்கள். இது தொடர்பாக பிரித்தானியாவினுடைய ஏற்பாடுகள் தொடர்பாகவும் செயற்பாடுகள் வேறு வேறு நிலைகள் தொடர்பாக உரையாடுவதற்கு முன்னால் நாங்கள் இப்பொழுது பிரித்தானியாவில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாடு செய்திருக்கும் ஸ்டாட்ஃபர்டினுடைய முகவரி நேரம் அது தொடர்பான ஒரு சிறு குறுந்தகவலை இப்பொழுது திரையிலே நாங்கள் பார்ப்பதற்கு செல்கின்றோம். பிரித்தானியாவிலே வருகின்ற 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு நிகழ்ச்சிகள் மிக உணர்வுபூர்வமாக ஆரம்பமாக இருக்கிறது. அது தொடர்பான ஒரு செய்தியோடு நாங்கள் எமது உரையாடலை தொடர்வோம். தமிழீழ தேசிய மாவீரர் நாள் 2016 பிரித்தானியா. இம்மின மக்கள் விடிவிற்காய் தமிழீழ மண் மீட்பு போரிலே தம் உயரியே தாரை வார்த்த தியாகிகள். இம்மினம் வாழவே தன்னுயரத்தனை இந்த கொடை வள்ளல்கள் இம்மாவீரர்கள். இவர்கள் மரணிக்கவில்லை, இன்னமும் இம்மனங்களில் வாழும் தூயவர்கள். இப்புனிதர்களை மலர் தூவி வணங்கிட உங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். நவம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை இம்முறை ஒலிம்பிக் பார்க்கில். முகவரி: குயின் எலிசபெத் ஒலிம்பிக் பார்க், கார்பெண்டர்ஸ் ரோட், லண்டன், E20 2ZQ.
அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை தீபங்கள் அணையலாம் தீ அழிவதில்லை தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை தீபங்கள் அணையலாம் தீ அழிவதில்லை தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை குருதிமலை நடுவினிலும் நின்று போர்க்களம் பார்த்தவன் உண்டசோறு தொண்டை உள்ளுழையும் நஞ்சை உண்டு தாய்மண் காத்தவன் குண்டுமலை நடுவினிலும் குருதிமலை நடுவினிலும் நின்று போர்க்களம் பார்த்தவன் உண்டசோறு தொண்டை உள்ளுழையும் நஞ்சை உண்டு தாய்மண் காத்தவன் காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை அவர் இளவேதில் நாளில் உதிர்ந்தான் தலை தந்து தமிழீழ மண் வாழ விலை தந்து மாவீரராய் நிமிர்ந்தான் இளையுதிர் காலத்தில் உதிர்ந்தார இல்லை அவர் இளவேதில் நாளில் உதிர்ந்தான் தலை தந்து தமிழீழ மண் வாழ விலை தந்து மாவீரராய் நிமிர்ந்தான் காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை மிக நேர்த்தியான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்ட இடங்களினுடைய விவரங்களை அனைத்து நாடுகளிலும் இருந்து தீபம் தொலைக்காட்சியினருக்கு அனுப்பி வைத்த அத்தனை செயற்பாட்டாளர்களுக்கும் குறிப்பாக டிசிசி தமிழர் ஒருங்கிணைப்பு குழு செயற்பாட்டாளர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், மக்கள் ஒழுங்கான முறையில் நேரகாலத்தை அறிந்து இடங்களை அறிந்து சிறப்பான முறையில் செல்வதற்கான ஏற்பாடுகளை உதவி செய்யும் முகமாக, அதனிடம் பிரித்தானியாவிலும் இம்முறை சென்ற முறை ஏற்பட்ட அசௌகரியங்களை நிவர்த்தி செய்யும் முகமாக, அனைத்து மக்களையும் உள்வாங்கும் முகமாக ஒரு மாபெரும் ஸ்டேடியம் என்று சொல்லக்கூடிய அண்மையில் நடைபெற்று முடிந்த பிரித்தானியாவினுடைய ஒலிம்பிக் ஸ்டேடியம் அதை எடுத்து இம்முறை சிறப்பான முறையில் வடிவமைத்து அதனுடைய காட்சிகள் இன்னும் சில மணித்துளிகளில் வர இருக்கின்றது. செயற்பாட்டாளர்கள் அங்கிருந்து எமக்கு அந்த காட்சிகளை படம் எடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் இது தொடர்பான அந்த காட்சி வந்த பின்பு நாங்கள் அதனுடைய ஒழுங்கமைப்பு தொடர்பாக உரையாடுவோம். அதுக்கு முதல் திரு வாளர்கள் சதா நியூட்டன், குறிப்பாக இன்றைக்கு நாங்கள்
இந்த கால சூழ்நிலையில் பலத்த சவால்களை எதிர்கொள்கிறோம். எதிர்பார்ப்புகள் என்பது கப்பால் ஒன்று எங்களுடைய உரிமை போராட்டம், எங்களுடைய அபிலாஷைகள், எங்களுடைய தேவைகளை வென்றெடுப்பது என்பதுக்கு அப்பால் நாங்கள் எதிர்கொள்கின்ற சவால் இது. காலத்து காலம் சிங்களம் எங்களை ஏவிவிட்டு எங்களுடைய எம்மவர்களை எமக்கிலேயே பிரிவை தூண்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிற சமயத்தில் நாங்கள் இப்பொழுது பேண வேண்டிய அமைதி அல்லது பேண வேண்டிய எங்களுடைய ஒற்றுமை தன்மை இவற்றின் மத்தியில் நாங்கள் இந்த முறை மாவீரத்தை முன்னெடுக்கிறோம். எனவே இதில் ஒரு பெரிய ஒரு சவாலை எதிர்கொள்கிறோம். நியூட்டன், இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் எப்படி இருக்கோம்னு பார்க்குறீங்க? நிச்சயமாக தாயத்தில் வந்த தாயத்தில் விடுதலை போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த காலத்திலேயும் கூட வலாதிக சக்திகளும் இலங்கை பேரவாதங்களும் வந்து எங்களுடைய விடுதலை போராட்டத்தை அடக்கி ஒடுக்குவதற்காக பல்வேறுபட்ட தந்திரோபாயங்களையும் சூழ்ச்சிகளையும் சதிவேலைகளையும் செய்திருந்தது. அதுக்கு சர்வதேசமும் துணை போயிருந்தது. அந்த ஆயுத போராட்டம் 2009 அது தற்காலிகமாக மௌனிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழலிலே அது இன்னும் பல மடங்காக அது விஸ்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் பிரித்தாளும் நடைமுறைகளும் எங்களுக்குள்ளேயே பிரச்சனைகளை உருவாக்குவது, மக்களுடைய குழப்பங்களை ஏற்படுத்துவது இவ்வாறான செயற்பாடுகள் இப்பொழுது 2009 பின்பட்ட காலங்களிலே மிகவும் உக்கிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதுக்குள்ளாகத்தான் நாங்கள் பயணம் செய்ய வேண்டும். இதில் மேல் நாங்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவை பொறுத்தவரையில் நாங்கள் அன்று எங்களை பொறுத்தவரை தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்டு எங்களுக்கான அந்த பணிகள் வழங்கப்பட்ட காலத்திலிருந்து தொடர்ச்சியாக அந்த வழித்தடம் பெறலாமல் நாங்கள் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். 2009 பிறகும் அங்கு ஏற்பட்ட பின்னடைவுக்கு பின்பும் எந்தவித சலனமும் இல்லாமல் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய விடுதலை போராட்டத்துக்கான பணிகளை ஜனநாயக வழிகளை இந்த நாடுகளில் எவ்வாறான ஜனநாயக வழிமுறைகள் இருக்கின்றதோ அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி தொடர்ச்சியாக அந்த கொள்கையிலிருந்து வலுவாமல் தொடர்ச்சியாக அந்த விடுதலை போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு வித்தியாசமான சூழ்நிலைகள் இருந்தாலும் சில சில நாடுகளில் தான் ஒரு சில பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. பிரித்தானியாவை பொறுத்தவரையிலும் தமிழர் ஒருங்கிணைப்புகளும் மிகவும் இறுக்கமாக இந்த விடுதலை போராட்டத்துக்கான பயணத்திலே தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலே மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். மக்கள் தான் எவ்வாறாக இந்த விடுதலை போராட்டம் நாங்கள் ஒரு வழிகாட்டிகளாக முன்னோடிகளாக இந்த கட்டமைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு மக்கள் அதை சீராக சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த கட்டமைப்பு சரி, யாரால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு, இதனுடைய பயணம் சரியாக இருக்கின்றது, உண்மையில் மக்களிடம்தான் அந்த முடிவுகள் இருக்கின்றது. ஆகையினால் மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நீண்ட கால விடுதலை போராட்டத்திலே பல்லாயிரக்கணக்கான உயிர்களை நாங்கள் அர்ப்பணித்திருக்கின்றோம். ஆகையினால் இந்த விடுதலைக்கான விலையை நாங்கள் எங்களுக்கான வெகுமதிகளாக இதை எடுக்கப் போகின்றோம். தமிழ் மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்றால் தமிழ் மக்களுக்கான ஒரு சுதந்திரமான தமிழில் தேசம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும். இதுதான் வரலாற்று நியதியாக இருக்கின்றது. ஏனென்றால் கால இப்பொழுதும் எங்களுக்கான தேவைகள் ஒன்றும் முடிந்துவிடவில்லை. தாயத்திலே மக்கள் இப்பொழுதும் நீங்கள் ஏற்கனவே கூறியது போல் சிங்கள பேரினவாத்தால் அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் தான் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் சலனங்களுக்கு ஆட்படாமல், ஏனைய மற்றவருடைய கதைகளுக்கு ஆட்படாமல் தெளிந்த பார்வையோடு தூரக்க சிந்தனையோடு எங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அறைகோவலாக இருக்கின்றது. எமது அன்பான உறவுகளை நாங்கள் எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம். எங்களுடைய மக்கள் அனைத்து உலக நாடுகளிலும் பறந்து வாழ்கின்ற எமது புலம்பெயர் மக்களும் சரியில்லை, தாயகத்தில் வாழ்கின்ற வடகிழக்கு அனைத்து மாவட்டங்களை சேர்ந்த தமிழ் மக்களும் சரி, எல்லாரும் தெளிவாக இருக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் எங்களுடைய மனதில் குழப்பத்தை தூவி எங்களுக்குள்ள பிரச்சனை கருத்துக்களை விமர்சித்து எங்களை குழப்புவதற்குத்தான் எதிரியானவர் முயற்சி செய்கிறான். இது இன்று நேற்றல்ல, எங்களோட போராட்டம் நடைபெற்ற காலத்திலிருந்து இன்று வரை எங்களுடைய அமைதியை குலைப்பதே அவனுடைய தொழிலாக இருக்கிறது. எனவே தயவு செய்து நாங்கள் இந்த நாட்களில் மிகவும் தெளிவாக இருந்து செயலாற்றுவதற்கு முன்வர வேண்டும். அதற்கப்பறம் நாங்கள் உண்டை மட்டும் சிந்திக்கணும். ஏன் எங்களுடைய தேசிய புதல்வர்களுடைய இந்த தேசிய நினைவெழுச்சி நாட்களில் மட்டும் இவ்வாறான நிலைகள் வருகின்றது என்று எண்ணும் போது இது எதிரியானவனுடைய வேலை திட்டம் என்பதை நாங்கள் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே ஒரு இளைய தலைமுறையை மையப்படுத்திய இளையோர் அமைப்பை சார்ந்த சதா, இதில் இளையோர் என்பது இன்றைக்கு ஒரு முன்மாதிரியான கட்டமைப்பினர். இன்றைக்கு இளையோர் பல ஆளுமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எல்லா நாடுகளில் வாழ்கிற எங்களுடைய இளைய தலைமுறையினர் உத்தியோகத்திலும் சரி, தொழிலும் சரி, அல்லது அவர்களுடைய மொழி ஆளுமையிலும் சரி சிறந்து விளங்குவதை இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம். இதை கூட அவனுக்கு எதிரியானவர்கள் பொறுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை வருகிறது. ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு நன் மதிப்பை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு பெரும் மேலத்தேச நாடுகளில் டாக்டர்ஸா, இன்ஜினியர்ஸா, அக்கௌண்டன்ஸா, வேறு தொழிலாக இருக்கிற எங்களுடைய இளைய தலைமுறையினர் ஒரு காலத்தில் பெரும் உருவெடுத்து விடுவார்கள் என்ற பயம் அவனுக்கு இருக்கிற, எனவே தான் இந்த இளைய தலைமுறை மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுது. எனவே நாங்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும் என்று பார்க்குறீங்க சதா? நீங்கள் முதல் நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு இப்போ நாங்கள் தமிழ் இதில் எங்களை போராட்டத்தை வரலாற்றில் நிறைய எங்களை ஊடகங்கள் நிறைய சாதமாக இருக்கணும், பாதமாக இருக்கணும். இப்போ இலங்கையில் ஒரு ஊடகத்தை, பெரிய ஊடகத்தை ஒரு நாடு வந்து வாங்கியிருக்குது, ஒரு நாட்டு தான் அங்கே நடத்துது. அதே மாதிரி எங்களோட தமிழ் மக்கள் கூட வாசிக்கிற ஒரு இணையதளமான ஒரு ஊடகத்தையும் வேறு ஒரு நாடு
பாவிக்கிறேன்றதை பார்க்குறோம். அந்த அதில் கருத்துருவாக்கங்களை மக்களுக்கு திணிக்கிறதுல பெரும் வேலை செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு கொண்டு பார்ப்போம்னா திலீபனா உண்ணாவிரதமிருந்து அவர் சரியான பெரிய தியாகம் செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள அவற்ற குடலுக்குள்ளே இருந்தது ஆட்டுக்குடல்ன்ற ஒரு கதை உருவாக்கினவர். அந்த மாதிரி தேவையில்லாத கருத்துக்களை விடுதலை அளிக்கிறதுக்கான கருத்துக்கள். பிறகு கருணா இயக்கத்திலேருந்து பிரிவாகக்குள்ள அங்கே வந்து அவர் தலைவரை விட அவர் நல்லவர்ன்ற ஒரு கருத்து உருவாக்கத்தை அங்கே பேப்பர்களில் போட்டு அந்த கருத்து உருவாக்கங்களை உருவாக்கும். அதுக்கு அந்த ஊடகங்களை சரியாக பாவிப்பிடும். அதை வந்து எங்களை மக்கள் விளங்கிக் கொள்ளணும். எந்த நேரத்தில் அதை பாவிக்கணும், எப்படி பாவிக்கணும் என்றது. இப்போ நாங்கள் இங்கே செயல்பாட்டில் இருக்கிறோம். நாங்களும் உங்களை மாதிரி மக்கள் தான், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி மக்கள் தான். எங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் வேலை இருக்குது. வேலையை தாண்டி நாங்கள் இந்த செயல்பாட்லேயும் எங்களோட விடுதலை மக்களுக்கும் செயல்பாடணும்ன்ற ஆர்வத்தோடு வந்து நிற்கிறோம். நீங்கள் எங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும், கண்டிப்பாக கேள்வி கேட்கணும். ஆனால் அந்த கேள்விக்கு விதண்டாவாதமாக இருக்காமல் நேர்மையான கேள்விகள். விடுதலை பயணத்தில் நாங்கள் பிள்ளையாக போனால் எங்களுக்கு எதிரான கேள்விகள் அப்போ வைக்கணும். ஆனால் அந்த ஊடகங்கள் கேள்வி கேட்குறன்றதுக்காக, தேவையில்லாத கேள்விகள் கேட்குறன்றதுக்காக அந்த கேள்வியை திருப்பி வச்சோம்னா இந்த மாதிரி ஒற்றுமை சீர்குறைப்பு, தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் வந்து கொண்டிருக்கும். அதனால எங்களோட மக்கள் முதல் ஒரு காலத்தில் எங்களுக்கு நிறைய வலு இருந்தது நாங்கள் ஒன்று திருப்பி செய்கிறதுக்கு. இப்போ அப்படி இல்லை. அவையில் வந்து 100 பேரோட இலங்கை அரசாங்கம் வேலை செஞ்சு கொண்டு இருக்கு. ஒரு இப்போ யுஎனுக்கு போனோம்னா அவைகளுக்கு அந்த எம்பசிக்கு பின்னுக்கு 100 பேர் சம்பளத்துக்கு வேலை செய்யணும். அதை விட இந்த சர்வதேச நாடுகளுக்கு சம்பளத்துக்கு வேலை செய்யணும். நாங்கள் அப்படி இல்லை. எங்களோட செயல்பாட்டாளர்கள் கூடுதலான பேர் தங்களோட நேரத்தை ஒதுக்கி ஒரு சின்ன சின்ன எங்களோட ரிசோர்ஸஸோடு வேலை செய்கிறோம் நாங்கள். அதனால் எங்களோட மக்களும் இந்த மாதிரி எதிரியானவன் செய்கிற வேலைக்கு நீங்களும் எதிரான இதுகளை செஞ்சு எங்களோட விடுதலை பயணத்தில் ஒன்றிணையணும் என்று நினைக்கிறேன். அதை விட நீங்கள் கேட்ட கல்வியில் ஒரு இப்போ நேற்று வந்து யூனிவர்சிட்டி ஒவ்வொரு மாவீரர் நடக்கிற நேரம் மாவீரர் கிழமை நாங்கள் வந்து யூனிவர்சிட்டிஸில் அனுசரணிக்கிறோம். நாங்கள் நேற்று வந்து அது நடந்தது. ஒரு 100 பேர் இளியோர், 100 மேற்பட்ட இளியோர் வந்திருந்தவர். அதில் வந்து இங்கே போராடுமினம் வேறு வேறு போராட்டமினம் ஆக்களும் வந்து கதைச்சுவேன். இப்படி தமிழகத்தில் நடக்குது இது, காஷ்மீரில் எங்களுக்கு பிரச்சனை நடக்குது, அயர்லாண்டில் பிரச்சனை நடக்குது, ஸ்கொட்டிஷ் வந்து எப்படி பிரச்சனையை பார்க்கணும், பிரெக்சிட் எப்படி பார்க்கணும், ட்ரம்ப் எப்படி பார்க்கணும்ன்ட்டு அந்த மாதிரி கலந்துரையாடல்கள் நடந்து கொண்டிருக்குது. அந்த மாதிரி அரசியல் இதுகளையும் எங்களோட மக்கள் பார்க்கணும். அதை ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இளியோர் வந்து அந்த மாதிரி செயல்பாடுகளையும் ஈடுபட்டு கொண்டிருக்க கூடுதலான விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். டிவியில் வந்து அதை நாங்கள் பெருசாக சொல்கிறே இல்லை. ஏன்னா அது வந்து அந்த இதுகளுக்கு அந்த ஆட்களை போய் சேர்ந்தடையதான எங்களுக்கு தெரியல. அதனால் டிவியில் வந்து பெருசாக அதை கலந்துரையாடப்படுறே இல்லை. உங்களுக்கு இன்றைக்கு அதை சொல்லணுமன்றதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி கலந்துரையாடல் எங்களுக்குள்ளே நடக்குது. அது இப்போ ஸ்கொட்டிஷ் நேஷனல் பார்ட்டியோட நிறுத்தரம் நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். பிறகு ஐரிஷ் நடக்கிற போராட்டங்களோட ஆக்களோட கலந்துரையாடி இருக்கிறோம். அப்படி கலந்துரையாடல்கள் நடக்கும். வரவேற்கக்கூடிய பல விடயங்களை சதா கூறியிருக்க சதா, அது நேரம் இன்றைக்கு சர்வதேச ரீதியில் நாங்கள் எங்களுடைய எழுச்சியை கொண்டு செல்ல வேண்டிய தேவை, எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிற குறிப்பாக இளைய தலைமுறை மத்தியில் நாங்கள் நீங்கள் பல பல்கலைக்கழகங்களில் படிக்கிறார்கள். நீங்கள் சர்வதேசமாக நீங்கள் குறிப்பிட்டது போல பல மாணவர்களும் எங்களுடைய இப்பொழுது ஒரு உறவை அழைத்து கொண்டு உரையாடுவோம். வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீர்கள் என்று அறிந்து கொள்ளலாமா? வணக்கம் நிமலன். எமது ஜெர்மனிய டிசிசி தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாட்டாளர்களில் ஒருவரே என எண்ணுகிறேன். அப்படித்தானே? ஆ, நிமலன், உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம் தீபன் தொலைக்காட்சியினூடாக. இங்கே பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பிலும், நியூட்டன் மற்றும் சதா இளையோர் அமைப்பின் சார்பில் இருக்கிறார்கள். ஜெர்மனியை பொறுத்தவரையில் வருகின்ற தேசிய நினைவெழுச்சி நாள் ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது? வளவ மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் பூர்த்தியாகி ஒவ்வொரு நகரத்திலிருந்தும் குழுங்களையும் அந்தந்த நகரத்தை ஏற்பாடுகள் செய்துள்ளார்கள். மண்டபத்தை பொறுத்தளவில் கிழமை அனைத்து ஏற்பாடுகளும் செய்வதற்குரிய ஏற்பாடு. நிமலன், இம்முறை எந்த இடத்தில் எத்தனை மணிக்கெல்லாம் ஆரம்பமாகிறது இந்த நகரம் என்பதை ஒரு முறை எமது கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கு கூறுவீர்களா? நல்லது. நடந்து வருகிற டோட்மண்ட் மாநகரம் இந்த முறையும் நடக்கிறது. அதே மண்டபம், அதாவது மதியம் மணி. ஜெர்மனை பொறுத்தளவில் இங்கே உள்ள எல்லா மக்களுக்கும் அந்த இடம் ஒரு தெரிந்த இடம் என்ற வழியாக தொடர்ந்து அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது நீங்கள் குறிப்பிடுவது டோட்மண்டில் அமைந்த வெஸ்ட்ஃபாலன் ஹாலை குறிப்பிடுகிறீர்களா?
ஹெல்மெட் ஹோனிகாலான்னு சொல்லி. ஆ சாரி, ஹெல் அதாவது ஹோம்ப்ரூக்கில் இருக்குப்பா தானே அது? ஆமாம். எனக்கு நன்கு பரிச்சயம் ஆகிடும். ஜெர்மனி டாட்மண்ட் ஹோம்ப்ரூக்கில் இருக்கும் ஹெல்ம் ஹால் கிம்னாசியம் அதா? ஓகே. எனவே அதனுடைய விவரங்கள் நாங்கள் இங்கே திரையிலும் தெரிவிக்கின்றோம். நிமலன், வேறு வேறு என்ன தேசிய நிகழ்ச்சிகள் அங்கு இடம்பெற இருக்கின்றது? இங்கே வளமையாக மாதிரி நாளுக்கு சகல நிகழ்வுகள் நடக்கும். விடுதலை பாடல்கள், கவிதைகள், விடுதலை நாடகம், நாட்டிய நாடகம் போன்ற வளமையான எல்லா நிகழ்வு. நல்லது நிமலன், உங்களுடைய வருகைக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றோம். டாட்மண்டில் இம்முறையும் ஜெர்மனிக்கான மாவீரர் தின நிகழ்வுகள் இடம்பெறுவதான சில குறிப்பை தந்தீர்கள். நன்றி நிமலன். நன்றி உங்களுக்கு. நன்றி, நன்றி. அவர் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஜெர்மனிய சார்பிலே நண்பர் நிமலன் கலந்து கொண்டார். அதாவது நான் கேட்டேன், குறிப்பாக நாங்கள் இதில் திசை இன்றைக்கு ஜெர்மனியும் சரி மற்ற நாடுகளிலும் சரி இன்றைக்கு எமது பிள்ளைகள் தங்களுடைய சக தோழர்களை அவர்கள் இன்றைக்கு அரசியல் அபிலாஷைகள் கொண்ட இளைஞர்கள் இருக்கிறார்கள். மற்றைய சமூகத்திலேயும் என்ன உங்களோட தேசத்தில் நடக்குது, என்ன வகையான போராட்டம் நடக்குது என்பதை, எனவே இவர்களை நாங்கள் இதில் இணைத்துக் கொள்வதற்கு அல்லது அழைத்து கொண்டு இந்த எழுச்சி நிகழ்வுகளில் கொண்டு வருவதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் சில சில அவையில் எழுச்சி நிகழ்வுகளில் சில இதில் போய் கடந்த உதாரணமாக பார்க்கக்கூடிய கர்டிஷ் நிகழ்வுகளில் நாங்கள் போய் காதிச்சிருக்கிறோம். சில எங்கட நிகழ்வுகள்லேயும் அவையில் வந்து காதிச்சிருக்கிறோம். இந்த உண்மையாகவே அந்த யூனிவர்சிட்டி வந்து ஒரு நல்ல தளம் அந்த மாதிரி அந்த சமத்துவத்தை கட்டி எழுப்புறதுக்கு. ஏன்னா அந்த இடத்துல தான் ஒரு எல்லா கூடுதலான ஆட்களுக்கு ஒரு அரசியல் எந்த வழியில் போகணுமன்றது அந்த யூனிவர்சிட்டி இதில் தான் முடிவு செய்வோம். ஒருத்தர் வந்து கன்சர்வேட்டிவ் போகணுமா, இல்லாட்டி ஒரு போராட்டம் இது இணைவோணுமா, இல்லாட்டி லேபருக்கு போகணுமாண்டா, அது அந்த இடத்துல தான் ஒரு மைண்ட் செட் வந்து அந்த செட் பண்ணுற இடம். அந்த இடத்துல கூடுதலாக நாங்கள் பலஸ்தீன்ஸோட வேலை செய்கிற நாங்கள் கூடுதலாக பலஸ்தீன்ஸ் கேர்டிஷ் ஆக்களோட வேலை செய்கிறாங்க. இப்போ காஷ்மீர்லேயும் நிறைய பிரச்சனை வரைக்குள்ள அவையிலும் நிறைய நிறைய இதுகளை செய்யணும். அவையோடையும் போய் நாங்கள் கதைக்கிற நாங்கள் இப்பொழுது ஒரு உறவிணைந்திருக்கிற அநேகமாக ஒருங்கிணைப்பாளர்களாக இருப்பார்கள். வணக்கம். யார் பேசுறீர்கள் என்பதை அறிய முடியுமா? மன்னிக்க வேணும். ஹலோ ஜியா, நான் நாயந்திரன் கேட்கிறேன், டாட்மண்ட்ல இருந்து. டாட்மண்ட்ல இருந்து சொல்லுங்கள் தயவு செய்து. நீங்க வந்து ஜிம்னாசியமா அது கலையா கலையா? அதைத்தான் இப்பொழுது அவர் குறிப்பிட்டார். அவர் குறிப்பிட்டது, எனவே நான் அதை கொஞ்சம் இந்த பிரேக்குக்கு பிறகு இடைவெளிக்கு பிறகு நான் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். நன்றி, நாங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்பு அதை நான் தெளிவுபடுத்துகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. அநேகமாக அது மாபெரும் மண்டபம், எனவே அதை சரியான முறையில் பூர்த்தியான முறையில் நான் இடைவெளியை தொடர்ந்து தெரிவிப்பேன். அதை எப்படி பார்க்குறீங்க? நான் கேட்ட அதாவது அது கண்டிப்பாக நாங்கள் இப்போ உலக நாடுகள் எங்களுக்கு எதிராக இருக்கக்குள்ள இந்த மாதிரி தோழமை இயக்கங்கள் இதுதான் எங்களுக்கு வேணுமா? அது இப்போ நாங்கள் வேறு தோழமை இங்கே இருக்கிற மக்களும் சில அவைகளோட பிரச்சனைக்காக போராடினோம். அந்த மக்கள்கிட்டையும் நாங்கள் தோழமை. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் இந்த உதாரணத்தை வேறு ஒரு இதுலேயும் சொல்லியிருக்கிறேன். இப்போ சேனல் ஃபோரில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 மில்லியன் பேர் பார்த்துவேன். ஆனால் 4 மில்லியன் பேரும் வந்து எங்களோட போராட்டத்தை இணைய மாட்டோம். அவையில் வந்து இவள் பாவம் என்று சிம்பத்தைசர்ஸாக தான் இருப்பினோம். அவையில் வந்து ஒரு போராட்டத்தில் நினைஞ்சு உந்து சக்தியாக இருக்க மாட்டேன் எப்பயுமே. ஆனால் அந்த உந்து சக்தியாக இல்லாட்டி அந்த சமுதாயத்தை கட்டி எழுப்பு சமுதாயத்தை நகர்த்துற சக்திகள் வேறு சக்திகள் இருக்குது அவையோட. நன்றி சதா. இப்பொழுது ஒரு உறவிணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஸ்காட்லாந்து ஏற்பாடுகள் வளமையாக மாவீர வேந்தன் நான் நடக்க ஞாயிற்றுக்கிழமை 5:30 அதே முதல் நாள் தலைவர் பிரபாகரன் வெறுப்புள்ள பிரபாகரன் அவர்களுடைய 2வது ஆகவே நாள் சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெறும். வளமையான மண்டபம் இதை போல் எழுச்சி பாடல்கள் நிகழ்ச்சிகள் யாவரும் நடைபெறும். அனைத்து தமிழ் மக்களும் இணைந்து கொண்டு கற்பிக்கும் வண்ணம் தானுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
நன்றி வணக்கம். நன்றி ருத்ரலிங்கம், அவர் ஸ்காட்லாந்து விபரத்தை தந்தார். நன்றி. இப்படியே அனைத்து நாடுகளுக்கும் நாங்கள் அழைப்பு விடுத்துள்ளோம். தயவு செய்து அந்தந்த நாடுகளில் நீங்கள் உறுதி செய்வீர்களாக இருந்தால் அது நமது மக்களுக்கு இன்னும் ஒரு பலமான செய்தியாக இருக்கும். நாங்கள் நானும் சதாவும் உரையாடிய அந்த கருத்து சர்வதேச சமூகத்தை நாங்கள் எங்களுக்கு இணைக்கிறது, எப்படி பார்க்குறீங்க நியூட்டன்? நிச்சயமாக இந்த பாரிய பொறுப்பு வந்து மேயா இந்த எளிய சமூகத்திட்ட தான் அது இருக்குது. இருக்குதா? அவைகளுக்கு தான் அவைகளுடான தொடர்பாடல்களும். உங்களோட கருத்தை கேட்டு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். அறிந்து கொள்ளலாமா யார் பேசுறீங்களே? நாங்கள் வந்து பிரான்ஸ் தமிழர் இணைப்பு குழுவிலிருந்து பேசுகிறோம். நன்றி, வரவேற்றுக் கொள்கிறோம். பாலசுந்தரம் அவர்களே, உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பிரான்ஸ் சார்பிலே எப்படி இருக்கின்றது உங்களுடைய ஏற்பாடுகள் நமது தேசிய நினைவடிச்சு நாளை முன்னிட்டு? எங்களுடைய ஏற்பாடுகள் பழமை போல் மிக நேர்த்தியாகவும் மிக விரிவாகவும் அது ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இங்கே ஒரு போராட்டத்துடன் தான் அந்த நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நிகழ்வு இந்த முறை வளமை போல கூடின மக்கள் வரக்கூடிய வகையில் வந்து அது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இது சாசேல் என்ற இடத்தில் நடைபெற இருக்கிறது. சாசேல் வந்து 95வது பகுதியில் உள்ளது. இந்த இடத்தில் தான் நடைபெறுவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது. மற்றும் தொடர்ந்து இருந்து அந்த இடத்திற்கு வருவதற்கான போக்குவரத்து வசதிகள் இங்கே ஆர்ஐடிபி அதாவது இங்கே இருக்கக்கூடிய பஸ் ஒழுங்குகள் வந்து நாங்கள் அதில் செய்திருக்கிறோம். சாசல் அநேகமாக தமிழர்களுக்கு ஒரு பரிச்சயமான இடம் பிரான்சில், இல்லையா? நிச்சயமாக. எனவே அந்த மண்டபம் சாசல் அமைந்திருக்கிற மண்டபம் எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான மண்டபமா அல்லது இம்முறைதான் அது தேர்வு செய்யப்பட்ட மண்டபமா? இம்முறைதான் தெரிவு செய்யப்பட்டிருக்குது. இருந்தாலும் அந்த மண்டபம் வந்து தமிழ் மக்களிடையே பரிச்சயமான மண்டபம் தான். கூடுதலாக பல மக்களை உள்வாங்கக்கூடிய மண்டபமாக எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அதில் வந்து 2500 பேர் இருந்து ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு மண்டபம் தான் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இது முதல் முறை அந்த மண்டபத்தில் நடைபெறும். அநேகமாக அது சாசல் பகுதியில் அநேகமாக நீங்கள் ஏற்கனவே கூறியது போல மக்களுக்கு பரிச்சயமான விட மண்டபடியால் நாங்கள் மிகவும் விரிவாக இன்னும் கூற தேவையில்லை தேவையில்லை. ஆனால் இருப்பினும் போக்குவரத்து வசதிகளும் மிக இலகுவாக வந்தடையக்கூடிய இடம், இல்லையா? ஆமாம், அங்கு வந்து ஆர்ஐஆர் தொடர்ந்தும் இருக்கின்றது. மற்றும் ட்ராம் வசதி, பஸ் வசதி அனைத்தும் இருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து இருந்து அதாவது சாசல் ஸ்டேஷனில் இருந்து பஸ்ஸுகள் வந்து பேருந்துகள் வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். அது அந்த சாலைக்கு வந்து அடிக்கொறுக்காக வந்து போகக்கூடிய மாதிரி. ஆம், பாலசுந்தரம் அவர்களே, சாசல் என்பது கூடுதலாக பரிஸ் நகருக்குள்ள இருப்பவர்களுக்கு அநேகமாக பிரச்சனை இருக்காது. இருப்பினும் பரிஸின் புறநகர பகுதிகளிலிருந்து வருபவர்கள், குறிப்பாக மற்ற புறநகர பகுதிகளில் இருந்து வருபவர்கள் கார்டினோக்கு வந்து வர வேண்டிய அவசியம் இருக்குமா பரிஸ் தலைநகருக்குள், அல்லது நேரடியாக அந்த இடத்துக்கு வரலாமா? கார்டினோட்டில் இருந்து தான் அந்த பரிசிலிருந்து ட்ரெயின்கள் வருகிறது. இருந்தாலும் வேறு பகுதிகளில் இருந்து வரவர்கள் நேரடியாக வர்றதுக்குரிய வசதிகளும் அதில் இருக்கிறது. அந்த லைனில் இருக்கக்கூடியவர்கள் தூரத்தில் இருந்து வரலாம். உங்களுடைய நிகழ்வுகள் எத்தனை மணிக்கு நீங்கள் கதவுகள் திறக்கப்பட்டு மண்டபத்துக்குள் உள் நுழைய விடுவதும்? நாங்கள் காலையிலேயே இப்போ ஒரு 11:30 அப்படி தொடங்கி திறந்து விட்டுடுவோம். ஆனால் 12:30 தான் சரியாக அது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அந்த நேரத்தில் சகல இடங்களிலும் ஒரே நேரத்தில் நடைபெற இருக்கிறது. அதே நேரத்தில் இங்குள்ள துயிலும் இல்லத்திலும் அந்த நிகழ்வு அதே நேரத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இங்குள்ள துயிலும் நாதன் கஜன் மற்றும் பிரதியவர்களுடைய துயிலும் இல்லங்கள் இங்கு இருக்கின்றது. அந்த இடத்திலும் அதே நேரத்தில் நடைபெறுவதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் அது நடைபெறும் என்பதையும் இதில் குறிப்பிட விரும்புகிறேன். மிக சிறப்பான தேசிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கும் சூழ்நிலை. அதை மட்டுமல்ல, பிரான்சிலே தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினரால் மிக சிறப்பான முறையிலே அன்றிலிருந்து இன்று வரை தேசிய நினைவெழுச்சி நாள் அல்லது மாவீர தின நிகழ்வுகள் நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. இம்முறை விசேடமான நிகழ்ச்சிகளாக ஏதாவது குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றதா? விசேடமான நிகழ்ச்சிகள் என்று சொன்னால் எங்களுடன் இந்த வெளிநாட்டு பிரமுகர்கள் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்வது வளமை. குருதி சினம் மங்களுடன் இணைந்து இந்த இதில் பங்கு கொள்ளுகிறார்கள்.
அவர்களும் இங்கு பெரிய போராட்டம் நடத்தி வருபவர்கள். அவர்களும் பிரான்சில் மூன்று வீரர்களை பலி கொடுத்தவர்கள். எனவே அவர்களும் எங்களுடன் இணைந்து இந்த நிகழ்வுகளில் பங்கு கொள்வது வழக்கம். அதே போல் இங்கு இருக்கக்கூடிய இங்கு நாங்கள் அதாவது இந்த பாராளுமன்றத்தில் அமைத்திருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு குழு ஒன்று அமைத்துள்ளோம். அதனுடைய தலைவராக இங்கு ஹரிஜோத் குஃபே அவர்கள் இருக்கிறார்கள். அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், பழைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு முக்கியமான பிரமுகர். அவரும் அதில் கலந்து கொள்ளுகின்றார். மற்றும் சில நகரசபை பிதாக்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்கள் எங்களுக்கு தகவல் தந்திருக்கின்றார்கள். சர்வதேச ரீதியில் பலவிதமான சிநேகபூர்வமான ஏற்பாடுகளை செய்வதில் பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அன்றிலிருந்து இன்று வரை செயற்பட்டு வருவதை நான் அறிவேன். அதனிடம் நிறைவாக எமது மக்கள் தெளிவான ஒரு நம்பிக்கையுடன் இம்முறையும் அங்காங்கே இடம்பெறுகின்ற தேசிய நினைவெழுச்சி நிகழ்வுகளில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் பிரான்சிலும் கலந்து கொள்வார்கள் என்றே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இருப்பினும் நான் இப்பொழுது சற்று முன்னர் நாங்கள் இங்கே குறிப்பிட்டிருந்தோம், என்னுடன் இங்கே பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் நண்பர்கள் இருக்கின்றார்கள். இதெல்லாம் ஸ்ரீலங்கா அரசினுடைய திட்டமிட்ட செயல்களும் இந்த நாட்களிலே குழப்பும் செயல்களாக இருப்பதனால் மக்கள் எந்த விதமான பீதியுமின்றி பயமின்றி அச்சமின்றி துணிவுடனும் அதனேரம் எங்களோட உணர்வோடும் ஓர்மத்தோடும் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்றே நாங்கள் ஊடகம் சார்பாக தெரிவிக்க விரும்புகிறோம். குறிப்பாக தீபத்தின் சார்பாக நீங்கள் அப்படி இதை என்னென்று குறிப்பிட வேண்டும். இது வந்து இன்று நேற்று தொடங்கிய பிரச்சனைகளாக நாங்கள் பார்க்கவில்லை. 2009 பின் இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் 2011-12 இங்கு இரண்டு மாவீரர் தினம் நடைபெற்றது அனைவரும் அறிவார்கள். அதே நேரத்தில் அதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் பொதுமக்களாக தமிழ் மக்களாகத்தான் இருக்கிறார்கள். தமிழ் மக்கள் தான் எந்த மாவீரர் தினத்தில் தாங்கள் போய் அந்த மலர் தூவி தீபமேற்றி வணங்கும் பொழுது நிம்மதியை தருகிறதோ, அதே நேரத்தில் எந்த அவர்கள் நினைத்த அந்த கனவுகளை நனவாக்க எங்கே அந்த செயற்பாடுகள் உறுதியாக நடைபெறுகிறதோ அங்குதான் அவர்கள் செல்வார்கள். அந்த நம்பிக்கையில் நாங்கள் எங்களுடைய மாவீரர் நாளை மிக இதாக அதாவது மிக விமரிசையாக செய்வதற்கு சகல் ஒழுங்குகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். நன்றி அன்புக்குரிய பாலசுந்தரம் அவர்களே, நாங்கள் சந்திப்போம். நன்றி. அவர் பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாட்டாளர் ஒருங்கிணைப்பாளர் திரு பாலசுந்தரம் அவர்கள். எனவே மக்கள் தெளிவாக இருப்பதை உணரக்கூடியதாக இருக்கிறது. செயற்பாட்டாளர்களும் மிக நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? நிச்சயமாக. நீங்கள் ஏற்கனவே எல்லா நாடுகளுடைய தமிழர் உணர்ப்புகளுடைய நிகழ்வுகள் நடைபெறுகின்ற மண்டபங்களுடைய முகவரிகள் எல்லாம் காட்டியிருந்தீர்கள். பொதுவாக பரவலாக எல்லா நாடுகளிலும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு நிச்சயமாக மிகவும் எழுச்சியாகும். பாலான சொன்ன மாதிரி உண்டு மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்த வேணும், கட்டாயம் வணங்க வேணும் என்று எங்களுக்காக உயிரை கொடுத்தார்கள். இரண்டாவது விடயம் அவர்கள் இந்த வணக்கத்தோட நிப்பாட்ட போகின்றமா அல்லது அவருடைய இலட்சிய கணக்களை முன்னெடுக்க போகின்றார்கள் கேள்வி. அப்போ அது எந்த இடத்தில் சொல்லப்பட வேண்டும் என்றதும் எந்த கட்டமைப்பதை உறுதியாக கொண்டு செல்ல போகின்றது என்றதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும். மக்கள் எவ்வாறு தீர்மானிப்பார்கள் என்றால் கடந்த ஒரு 1-2 வருடம் அல்ல, 1989 முற்பட்ட காலப்பகுதி மாவீரர் நிகழ்வுகள் நடத்து தேசிய தலைவரால் மாவீரர் நிகழ்வு அறிமுகப்படுத்தப்பட்ட அதற்கு பல வருடங்களுக்கு முன்பாகவே தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இந்த களத்தில் நின்று இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலே தலைவருக்கான அந்த பணிகளையும் தேசத்துக்கான அந்த பணிகளையும் செய்து வருகின்ற ஒரு அமைப்பு தான் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு. ஆகையினால் மக்கள் பின்னோக்கியும் பார்ப்பார்கள், இனி வரப்போகின்ற காலத்தை முன்னோக்கியும் பார்ப்பார்கள். நிச்சயமாக அவ்வப்போது எழுகின்ற அந்த இவ்வாறான சிக்கல்களையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு மக்கள் அணிதிரண்டு ஒரு ஒரு நேர்கோட்டிலே பயணிப்பார்கள் விடுதலை நோக்கி. நல்லது. ஒரு சிறிய பிரேக் இடைவேளைக்கு சென்று உரையாடுவோம். உண்மையிலேயே மிக சிறப்பான முறையில் நாங்கள் சவால்களை சந்தித்தவர்கள் எமது தமிழினம், அது ஈழத்தமிழினம். நாங்கள் எத்தனையோ பேரிடர்களையும் எத்தனையோ பிரச்சனைகளையும் எத்தனையோ சவால்களையும் எத்தனையோ சதி வலைகளையும் நாங்கள் தாண்டி கடந்து வந்தவர்கள். எனவே இதெல்லாம் பெரிதளவு இல்லை. எனவே எங்களுடைய விடுதலை பாதையை வென்றெடுப்பதற்கு நாங்கள் ஒன்று திரள்வோம், அணிதிரள்வோம், உணர்வுபூர்வமாக அணிதிரள்வோம். அதான் மிக முக்கியமான விடயம். இது ஒரு எழுச்சிக்கோலம், எழுச்சிக்கோலம் என்று தான் சொல்ல வேண்டும். இது ஒரு சோக நிகழ்வு அல்ல, யாருமே எண்ணிவிடக்கூடியது. இதில் நாங்கள் சோகமாக நாங்கள் பங்கேற்க வேண்டும் இல்லை சோகமாக நிகழ்வோணும் என்று. இதெல்லாம் ஒரு எழுச்சிக்கோலம், எழுச்சியில் தான் விடிவை காண முடியும், எழுச்சியில் தான் வெற்றி காண முடியும் இல்லையா சதா? நல்ல ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து இணைவோம். தீபத்தின் இன்றைய மாவீரர் வாரத்தினுடைய 4ஆம் நாள் உறவுகள் சங்கமம் நிகழ்ச்சியினூடாக
மீண்டும் ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். மாவீரர் வாரத்தினுடைய நான்காம் நாள் இன்று தீபம் தொலைக்காட்சியின் உறவுகள் சங்கமம் நிகழ்ச்சியினூடாக இங்கே பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் வருகின்ற 27ஆம் தேதி தேசிய நினைவழிச்சி நாள் பிரித்தானியாவிலும் மிக சிறப்பாக இடம்பெற இருக்கிறது. லண்டன் ஸ்டார்ட்ஃபோர்டில் அமைந்திருக்கும் அண்மையில் ஒலிம்பிக் பந்தயம் இடம்பெற்ற மாபெரும் திரே விளையாட்டரங்கம் வருகின்ற 27ஆம் தேதி தொடர்பாகவும் மற்றைய நாடுகளினுடைய செயற்பாட்டாளர்களும் தங்களுடைய விவரங்களை அனைத்துலக ரீதியிலே தந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஐரோப்பா ஸ்காண்டினேவிய நாடுகள் அநேகமாக நுழைந்திருக்கின்றார்கள். இங்கே கலையகத்திலே நண்பர்கள் நியூட்டன் மற்றும் இளையோர் அமைப்பை சார்ந்த ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாட்டாளர் சதாவும் இணைந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நேரடியாக பிரான்சில் இருந்து பலவிதமான தேசிய செயற்பாடுகளை தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு முன்னாள் போராளியாக இருந்த திரு கஜன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கஜன். வணக்கம். வணக்கம் தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் உங்க கலையகத்தில் இருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். நன்றி கஜன். கஜன், ஒரு முக்கியமான சவால் நிறைந்த சூழலில் நாம் இம்முறையும் தேசிய நினைவுச் நாளை காண்பதற்காக அல்லது கொண்டாடுவதற்காக நுழைந்திருக்கின்ற நாட்கள் இவை நெருங்கும் நாட்கள். இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. பிரான்ஸை பொறுத்தவரையில எவ்வகையான சூழலை பார்க்கிறீர்கள்? இது எங்களோட விடுதலை போராட்டத்துல இது எங்களுக்கு இன்று வந்த இந்த நெருக்கடி இல்லை. விடுதலை போராட்டம் ஆரம்பிச்சல இருந்து நாங்கள் எங்களோட உயிரை கையில பிடிச்சு கொண்டுதான் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். தாயகத்துல நாங்கள் எப்படி நாங்கள் இராணுவம் முற்றுகைக்கு போராடணும் அந்த நிலைமையை விட மோசமான நிலைமை பிரான்ஸ்ல இன்றைக்கு எங்களுக்கு நடந்து கொண்டிருக்குது. என்ன காரணம்னா எங்களுக்கு அதாவது தாயகம் என்று சொன்னா எங்களுக்கு சிங்களம் தான் ஒரே எதிரி. அந்த நிலப்பாடுல இருந்து போராடினாங்க. இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்குள்ள நாங்களே எதிரிகள் என்ற நிலைமையில நிக்கின்றோம். ஏனென்றால் எங்களோட நிக்கிறவர்களும் இன்றைக்கு எங்களுக்கு வாழால் வெற்ற நிலைமையில இருக்கிற நிலைமையில எங்கட இங்க பிரான்ஸ் சூழல் போய்கொண்டிருக்கும். எந்த நேரமும் எந்த நிமிஷத்திலையும் இப்ப கூட வீதியிலே எங்கட தமிழர் ஒருங்கிணைப்பு பிரதிநிதிகள் வெட்டப்பட்டார்களோ சுடுபட்டார்களோ என்ற நிலைமை தெரியாமல் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பிரதிநிதிகள் உயிரை கையில குடிச்சு கொண்டுதான் நாங்கள் இந்த மாவீரர் நாள் நிகழ்வை நடத்துவதற்குரிய சகல ஏற்பாடும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அனைத்து தமிழர் ஒருங்கிணைப்பு பிரதிநிதிகளும் மிகவும் அர்ப்பணிப்போடையும் நேர்த்தியோடையும் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். யாருமே பயப்படவில்லை, யாருமே இல்லை. எமது விடுதலைக்காக எந்த நேரத்திலையும் உயிரை கொடுக்க தயார் என்ற நிலையில தான் இந்த முறை 2016 மாவீரர் நாள் இந்த பிரான்ஸ்ல வந்து வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றதை இந்த மக்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். உங்களுக்கு முதல் ஏற்கனவே கலந்து கொண்ட தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாட்டாளர் திரு பாலசுந்தரம் அவர்கள் சாசல் நகரில் முறை சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்றும் சர்வதேச சமூக பிரதிநிதிகளையும் இம்முறை நாங்கள் விசேடமாக அழைத்திருப்பது இம்முறை தேசிய நினைவழிச்சி நாளின் முக்கிய அம்சமாகவும் குறிப்பிட்டார்கள். அந்த வகையில் சர்வதேசத்தின் மத்தியில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் இன்றைக்கு ஒரு போராளி சமூகம் எங்களோடு இணைந்திருக்கின்றது. இந்த புலம்பெயர் சூழலில் இந்த போராளிகள் சமூகத்தோடு எங்களுடைய கட்டமைப்புகளினுடைய பிரதிநிதிகளும் எங்களுடைய பொதுமக்களும் லட்சக்கணக்காக திரண்டு எமக்கான விடுதலை லட்சியத்தை வென்றெடுக்க வேண்டிய சூழலில் இருக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் எங்களுடைய ஒற்றுமையை குலைப்பதற்கும் ஒருவேளைகளில் மறைமுகமாக சதிகளை மேற்கொள்ளும் ஸ்ரீலங்கா அரசினுடைய திட்டத்தையும் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே நாங்கள் எங்களுக்குள்ள இப்பொழுது வரித்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கடப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் கஜன்? உண்மையில வந்து ஸ்ரீலங்காவை பொறுத்தளவுல தமிழர் தாயகத்துல வந்து விடுதலை போராட்டத்தை வந்து உண்மையில வந்து அது பல நாடுகளோட சேர்ந்து அதை முற்றுகை பண்ணி அதை மௌனிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிற நாங்கள் செய்யும் ஒவ்வொரு பணிகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்து நசுக்கோணும் என்ற எண்ணத்தோடு தொடர்ச்சியாக எங்கள் மீதான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கோம். ஏனென்றால் புலம்பெயர்ந்த நாட்டில் நாங்கள் இன்று வரையும் வந்து சர்வதேச விசாரணை வேணும் அங்கு நடந்தது இனப்படுகொலை என்று இன்று வரையும் நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில எங்களை நசுக்குவதற்கு எங்களை அதாவது புலம்பெயர் கட்டமைப்புகளை உடைச்சு சின்னமாக்குற நோக்கத்தோட ஸ்ரீலங்கா திட்டம் என்று செயல்பட்டு கொண்டிருக்கு. அதற்குத்தான் இப்படியான அவர்கள் அதாவது வந்து நடுவம் என்று உருவாக்குறதும் தலைமைச் செயலம் என்று உருவாக்குறதும் அதன் கட்டமைப்பாக இன்றைக்கு எல்லாம் சிதைஞ்ச நிலைமையில வந்து போராளிகள் கட்டமைப்பு என்ற ரீதியில வந்து இன்றைக்கு ஸ்ரீலங்கா வந்து இங்க முன்னெடுத்து கொண்டிருக்கு. உண்மையில நீங்கள் பாருங்க, எங்கட தேசிய தலைவர் எங்கட போராளிகள் வந்து இன்றைக்குமே வந்து யாரையும் வெட்டியதும் இல்லை குத்தியதும் இல்லை. அப்படி எங்களுக்கு நாங்கள் யாரும் அடித்தாலும் வாங்கி கொண்டு போற வளமை தான் விடுதலை போராட்டத்துல இருக்கே தவிர இன்றைக்கு அது மாறி எப்படி நடக்கின்றால் எங்கட ஆக்களை வெட்டுவதும் சுடுவதும் இப்படியான கொடுமைகள்
இங்க நடந்து கொண்டிருக்கு. ஏனென்று கேட்டால் ஸ்ரீலங்காட கைக்கூலிகள், ஸ்ரீலங்காட கைக்கூலிகள் ஸ்ரீலங்கா வச்சு இவர்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றது மிகவும் தெரியுது. ஏனென்று கேட்டால் நாங்கள் இந்த நாட்டில் வந்து எந்த ஒரு குற்றமும் எந்த தவறும் செய்யாமல் தான் நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 2011 வரதி அன்னைக்கு வெட்டினதிலிருந்து தொடர்ச்சியாக இங்கே கணவருக்கு வெட்டுவது நடந்திருக்கு, துப்பாக்கி சூடுவல் நடந்திருக்கு. இன்று வரையும் நாங்கள் வீதியில் இறங்கி யாரையும் வெட்டினதும் இல்லை, அடித்ததும் இல்லை, வாங்கி கொண்டு போறோம், காவல்துறையில முறைப்பாடு செய்கின்றோம். ஆனால் இவர்கள், அதாவது சிங்கள ஸ்ரீலங்கா அரசு என்ன திட்டமிட்டிருக்கின்றால், எங்களை வீதியில இறங்கி எங்களை அவர்களுக்கு அடிக்க வச்சு எங்களை சிறைக்கு கொண்டு போய் எங்களை ஒரு பயங்கரவாதி என்ற ஒரு முத்திரையை குத்துவதற்காகத்தான் இவர்களை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு மூன்று கூட எனக்கு நேரடியாக இந்த முகத்தில் இவர்களோடு இருப்பவர் ஒரு ஆள் வந்து இந்த முகத்தில் துப்பினவர். நான் திருப்பி துப்பல, நான் நேரடியாக காவல்துறையில போயிட்டான் கொடுத்தனான், முறைப்பாடு கொடுத்தனான். அதே போல் தொடர்ந்து எங்களை வீதிக்கு இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் நாங்கள் சொல்கிறோம், எக்காரணம் கொண்டும் நாங்கள் இவர்கள் வெட்டினாலும் சரி, சுட்டாலும் சரி, அடித்தாலும் சரி, தமிழர் ஒருங்கிணை குழுவுக்கு இருக்கும் எந்த கட்டமைப்பும் எந்த பிரதிநிதிகளும் நாங்கள் திருப்பி தாக்க மாட்டோம். நாங்கள் இந்த நாட்டு சட்டத்திட்டத்தை நாங்கள் போய் நாடுவோம், இந்த சட்டத்திட்டம் இருப்போம். ஏனென்றால் எங்கட தலைவர் எப்பவும் சொல்றவர், நாங்கள் வாழும் நாடுகளில் உள்ள நாட்டின் காவல்துறை அந்த சட்டத்தை தான் நாங்கள் மதிக்கணும் என்று. இதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுகின்றேன். அந்த ஊடகையிலான சந்திப்பு வந்து ஒப்பந்த காலத்துல தலைவர் இருக்கும்போது ஒரு தடவை வந்து மலையகத்து எம்பி ஒரு ஆள் கேட்டு ஒரு ஆள் ஊடகையிலாள் கேட்டவன் கேட்டதற்கு தலைவர் சொன்ன பதில் வந்து, நீங்கள் வந்து மலையகத்துல வந்து அங்க உள்ள காவல்துறையைத்தான் நாடோடுமே தவிர நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாத சிங்கள தேசமாக இருந்தாலும் எங்களோட தலைவர் வந்து அந்த காவல்துறையை மதிச்சுதான் சொன்னவர். அதே போல இங்கேயும் நாங்கள் வந்து இந்த நாட்டு காவல்துறையை இந்த அரசையும் மதிச்சு நாங்கள் அடி வாங்க தயா, சூடு வாங்க தயா. ஆனால் எங்கட உரிமையையும் எங்கட போராட்டத்தையும் நாங்கள் எள்ளளவும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அதுல நாங்கள் வந்து தெளிவா இருக்கிறோம். அது நான் செத்தாலும் நாளைக்கு என்ன ஒருதன் வந்து இதை கையில் எடுத்து இந்த போராட்டம் போய்கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த சிங்களத்தின் இந்த திட்டமிட்ட படுகொலை முயற்சியோ அல்லது எங்கட மாவீர நாளை குலைக்கோணுமென்றோ இந்த திட்டங்கள் எள்ளளவும் நடக்காது, நடக்க விட மாட்டோம். எங்கட இலக்கை நாங்கள் அட்டையும் வரையும் நாங்கள் உயிரை கொடுத்து நாங்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டுதான் இருப்போம் நிறைவாக. இதுல நான் ஒரு கருத்தை பதிவு செய்ய வேண்டும். இதுல பார்த்துக் கொண்டிருக்கும் உறவுகள் மத்தியில இன்றைக்கு ஒரு போராட்ட சமூகத்தை, உங்களை போன்ற போராளிகளை மிகவும் மதிப்புணர்வோடு நாங்கள் கதாநாயகர்களாக மதித்த காலம், இன்றும் அதே நிலை தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. இன்று நீங்கள் உட்பட பல பிற போராளிகள் இங்கு எமது புலம்பெயர் சமூகத்தில் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். மிக அற்புதமான மனிதர்களாகவே நாங்கள் அவர்களை அடையாளம் பார்க்கின்றோம். எனவே ஒட்டுமொத்தமாக எல்லா போராளிகளையும் நாங்கள் ஒரே இடத்துல வைத்து கணித்து விடவும் முடியாது. அது அப்படியான செய்வதும் எங்களுடைய வரலாற்றுக்கு நாங்கள் செய்கிற துரோகமாக அமைந்துவிடும், அல்லது தேசிய தலைவனுக்கு செய்கிற துரோகமாக அமைந்துவிடும். எனவே இதில் சரியானவர்களை இனங்கண்டு சரியான முறையில் சரியான செயற்பாடுகளுக்கு மதிப்பு கொடுத்து இனிவரும் காலங்களில் எங்களுடைய தேசிய செயற்பாடுகள் வீரியம் கொண்டு அதன் மூலம் எங்களுடைய உரிமை போராட்டம் வென்றெடுக்க வேண்டும் என்பதை நிறைவாக எவ்வாறு கூறி முடிக்கிறீர்கள்? உண்மையில வந்து அந்த பிள்ளைகள் அந்த அண்ணாமாரா இருக்கான், அனிமாவே தம்பிமாரா தான் இருக்கணும். அந்த தம்பிமார்கள் நான் தவறு சொல்ல இல்லை, ஆனா அந்த தம்பிமார்கள் வந்து புலியான ஒரு கட்டமைப்புக்கு நிற்கிறார்கள். அல்லது ஏதோ அவர்கள் துப்பாக்கி முனையிலோ இல்ல அவையின் குடும்பங்களை வைத்தோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் நிற்கிறார்கள் எனக்கு தெரியும். ஏனென்றால் அவர்களும் எங்கள் தலைவரோடு இருந்தவர்கள், தலைவரை காத்தவர்கள். ஆனா நிச்சயமாக அவர்கள் வந்து இப்படியான கேவலமான வேலைக்கு பெற மாட்டார்கள். ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்கு ஆர்வம் நின்று கொண்டு அந்த ஸ்ரீலங்கா புலனாத்துறை வழி நடத்தி கொண்டிருக்குதானா? அன்பான போராளி சகோதரங்கள், விடுதலை போராட்டத்தில் இந்த சகோதரங்கள் எல்லோருக்கும் சொல்லக்கூடிய தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வேறு வழி இல்லை, நீங்கள் எங்களை கொண்டால் நாங்கள்லாம் கண்ணீர் விட போறோம். அல்லது நீங்கள் ஸ்ரீலங்காவால தட்டி தவறி கொல்லப்பட்டால் நாங்கள்லாம் கண்ணீர் விட போறோம். இதுல சாக போறது நாங்கள் தமிழர்களாம் சாக போறோம். எங்க தமிழர்ல விடுதலை போராட்டத்தினால் இப்ப தயவு செய்து அண்ணாமர் தம்பிமார் உங்களுக்கு சொல்லக்கூடியது, தலைவரால உருவாக்கப்பட்டது தமிழர் ஒருங்கிணைப்பு குழு. நாங்கள் எல்லோரும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவை தாங்கி கொடுத்து நாங்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவை பலப்படுத்தி தமிழர் ஒருங்கிணைப்பு கூடாக நாங்கள் எங்கட அரசியல் பணிகளை மேற்கொண்டு நாங்கள் எங்கட விடுதலையை நாங்கள் அடுத்த கட்டம் முன்னெடுக்க வேண்டும். நாங்கள் எங்கட விடுதலையை அழிய விடையலாது. ஆனா நீங்கள் இப்படி துப்பாக்கியை தூக்கி கொட்டந்தி கொண்டு வாழும் தூக்கி வருவீங்களாக இருந்தால் நாங்கள் எங்களுக்கு நாங்கள் அடிபட்டு காவல்துறையிடம் போய் நன்றி ஓட்டு இப்படியே எங்கட போராட்டம் விழுபட்டுக்கு கொண்டு போவோம். அன்பான உறவுகளை, நீங்க நடந்தது நடந்து முடிஞ்சதாக இருந்து தயவு செய்து எல்லாத்தையும் கைவிட்டு எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் அந்த சாசல நடக்கும் மாவீர நாள், இனியும் நடக்க போகும் மாவீர நாள்களை தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவோடு சேர்ந்து எங்கட சர்வதேச ரீதியான பலத்தை காட்டி அந்த ஸ்ரீலங்கா அரசுக்குரிய சர்வதேச அந்த நீதிமன்றத்தில் நிறுத்தி அவனோட இன படுகொலை செய்தவன் நாங்கள் நிரூபிச்சு எங்களுக்குரிய எங்கட ஈழத்தை பெற்றெடுப்பதற்கு அன்பார்ந்த போராளி சமூகத்தில் அந்த தவறான வழியில போற அவ்வளவு பேரும்
ஒன்று சேர்ந்து தயவு செய்து வேறு நானும் ஒரு விடுதலை போராட்டத்தில் இருந்தேன். 1985 ஆண்டிலிருந்து இன்று வரை நான் 31 வருஷமாக நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். நானும் ஒரு போராடி அந்த தமிழர் உறவுகளை ஏற்றுத்தான் நிற்கின்றேன். அதே நேரம் கருத்து முரண்பாடுகளுக்குள்ள வரும், ஆனால் புடுங்கப்பட்டு நின்றாலும் அதுக்குள்ளதான் நாங்கள் நின்று வேலை செய்து கொண்டுவோம். ஏனென்றால் எங்களோட தாய் வீடு, தலைவருக்கு அடுத்த தாய் வீடு எங்களுக்கு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு. அந்த தாய் வீட்டை நாங்கள் விட்டு வெளியில நின்ற வேண்டால் உண்மையில் எங்களோட நாடும் நாங்களும் அனாதையாத்தான் நிற்போம். இன்றும் அனாதையாத்தான், அகதியாத்தான் நாங்கள் இருக்கின்றோம். இன்றும் நாங்களும் நீங்களும் விட்டுப்பட்டா காவல்துறைக்கு போனால் எங்களை மதிக்கிறாங்க இல்லை, அங்கே போய் கேஸ் எடுக்க சொல்லி காத்திருக்கின்றோம். இதெல்லாம் தேவையில்லை. அன்பான போராளி தம்பிமார்களை, அண்ணன்மார்களை, தயவு செய்து எல்லாத்தையும் விட்டு மறந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த சாசல் மாநகரில் உள்ள தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவும் ஏற்பாட்டில் உள்ள இந்த மாவீர நாளில் ஒன்று சேர்ந்து நிற்போம். எல்லாத்தையும் நான் கைவிடுவோம். எல்லாத்தையும் இழந்தோம். எங்களோட தலைவனை இழந்தோம், எங்களோட தலைவன் குடும்பங்களை இழந்தோம், போராளிகளை இழந்தோம், எல்லாத்தையும் இழந்து 40,000 மாவீரர்களை இழந்த நாங்கள் நிலைமையில நிற்கின்றோம். தயவு செய்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மாவீரனால கலந்து கொள்வோம். தம்பி எல்லாத்தையும் மறந்துட்டு வாங்குவோம். எங்களுக்கு அடிபட வேண்டாம். நீங்க தெத்தஞ்சிருந்தாலும் எங்களுக்கு அது வேதனை தான். தயவு செய்து ஒன்று சேர்ந்து நிற்போம்ன்றதான் இந்த இடத்துல இந்த எங்கட எல்லா எல்லாரும் தலைவர் வளர்த்த புள்ளிகள். நாங்கள் இப்படி பிரிஞ்சு நிற்க கூடாது. எல்லாரும் ஒன்றா நிற்போம் என்று நன்றி கஜன். தார்மீகமான ஒரு குரலை கொடுத்திருக்கிறீர்கள் கஜன். உங்களுடைய செயற்பாடுகள் பலம் வாய்ந்தவை. ஜெனிவாவில் முன்றலில் நீங்கள் நிகழ்த்திய எமது தேசியத்துக்கு ஆதரவான செயற்பாடுகள் எண்ணிலடங்காது. அவ்வகையான ஒருவர் குரல் கொடுத்தவை மிக பொருத்தமானதாக ஏற்றுக்கொள்கிறோம். தொடரட்டும் உங்களுடைய தேசிய பணி. நன்றி கஜன். நன்றி. அவர் கஜன் கலந்து கொண்டார். ஒரு முன்னாள் போராளி மட்டுமல்ல, பல தேசிய செயற்பாடுகளை அண்மை காலமாக தன்னுடைய வந்த காலத்தில் இருந்து உணர்வெழுச்சியுடன் மேற்கொள்பவர். அவருக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி இதுகள் வந்து எங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கு. இதை நாங்கள் எப்படி பார்க்க, இங்கே வந்திருக்கிற போராளிகள்னா இல்லை ஊரில் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிற போராளிகள்னாக்களை நாங்கள் எல்லாத்துக்கு மேலே மதிக்கிறோம். நீங்கள் செஞ்ச தியாகங்கள், நீங்கள் அந்த காலத்தில் செஞ்ச இது சரியான முக்கியத்துவம் வாய்ந்தது. நாங்கள் எப்படி பார்க்கணும், நான் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பிழை நடந்ததுண்டா, இப்போ நாங்கள் ஒரு கதைக்கு சொல்ல ஒரு அமைப்பு இருந்தால் அந்த அமைப்பு தேசிய கொடியை விட்டுட்டு போதா, அந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம். நாங்கள் அப்படி இங்கே இருக்கிற அமைப்புகள் தமிழ் தேசிய டிசிசியோ இல்லை டிஓயோ அப்படி ஒரு செயல்பாட்டில் நாங்கள் கொள்கையிலிருந்து விலகினா அந்த கேள்வியை கேட்க வேண்டிய கடைப்பாடு தமிழ் மக்களாக எல்லாருக்கும் இருக்குது. நாங்கள் அப்படி கொள்கை விலகியோ இல்லாட்டி வேறொரு செயல்பாடுலையோ நாங்கள் இறங்கல. அப்படி இருக்கக்குள்ள வேறு சில பேர் வந்து தனியாக செய்யணுமா இல்லாட்டி இப்படி அடித்து தான் செய்யணுமா அப்படி அப்படின்னு உங்களுக்கு உடனே கேள்வி வரணும். ஏன் அவளை அப்படி செய்ய பார்க்கணும், இவையில பிழை இல்லாமல் ஏன் அவையில அப்படி செய்ய பார்க்கணும் அப்படின்னா அவைகளுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது எப்படி நடக்கும்னா, இருக்கிற எல்லாரையும் நாங்கள் குறை சொல்ல விரும்பல. ஒருத்தர் ரெண்டு பேரை தான் நான் முதல் சொன்ன மாதிரி அந்த அவையில் ஒரு பெரிய நாடுகள்கிட்ட அந்த சைக்காலஜிக்கல் டீம்ஸ் இருக்குது, எப்படி வந்து ஒரு செயல்திறனை ஒருத்தர் ரெண்டு மூன்று பேரை வச்சு சில வழி நடத்துறாரு. அவர் வந்து ஒரு கருத்து உருவாக்கத்தை கொண்டு வரணும். அந்த கருத்து உருவாக்கத்துக்கு பிறகு இணைச்சு ஆக்கில் செய்வேன். போராளிகள் அண்ணா எல்லாருக்கும் எங்களை விட நல்ல விஷயம் தெரியும். நீங்கள் இதுகளை விளங்கி கொண்டு செல். நன்றி. இப்பொழுது இணைந்திருக்கும் உறவை அழைப்போம். வணக்கம். 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 நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ளலாமா? நான் இத்தாலியிலிருந்து ஜெகன் கலைக்கிறேன். ஜெகன், இத்தாலி பலமோவில் இருந்து செயற்பாட்டாளர், தமிழர் ஒருங்கிணைப்பு குழு செயற்பாளர் ஜெகன். ஜெகன், எப்படி இருக்கிறது இத்தாலி, குறிப்பாக பலமோ தேசிய நினைவெழுச்சி நாள் ஏற்பாடுகள்? எங்களுடைய நினைவெழுச்சி ஏற்பாடுகள் வருடாவிடம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. எந்தவித குழப்பகரமான நிகழ்வுகளும் இல்லாமல் மிகவும் சிறப்பாக எங்களுடைய செயற்பாட்டாளர்கள் இந்த நிகழ்வுகளை, ஏற்பாட்டு நிகழ்வுகளை அவர்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இத்தாலி பலர்மோவிலே வியா திரசாந்தா என்கின்ற இடத்திலே கோல்டன் மண்டபத்திலே, இலக்கம் 60 கோல்டன் மண்டபத்திலே பிற்பகல் 3 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது இத்தாலி பலர்மோ நகரத்திலே. அதே போன்று இத்தாலியுடைய மேற்பிராந்தியத்திலே 2-3 இடங்களிலே இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது ரெஜியோமிலியா பிரதேசத்திலும், நாப்போலி பிரதேசத்திலும், லேச்சே பிரதேசத்திலும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. 27/11/2016 12:30 ரெஜியோமிலியா பிரதேசத்திலும், அதே போன்று அதே நாள் பிற்பகல் 4 மணிக்கு நாப்போலி நகரத்திலும், லேச்சே மாநகரில் பிற்பகல் 3 மணிக்கும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. மிக சிறப்பாக குறிப்பிட்டீர்கள். மிக அமைதியான முறையிலும் அதே நேரம் எழுச்சி பூர்வமாகவும் பலமோவில் வளமை போன்று இம்முறையும் தேசிய நினைவெழுச்சி நாட்கள் இடம்பெறுவதாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள். நினைவெழுச்சி நாட்களில் வளமை போன்று உணர்வு நிகழ்வுகளுடன் வேறு ஏதாவது விசேடமான நிகழ்ச்சிகள் பூத்தப்பட்டுள்ளதா ஜெகன்? நிச்சயமாக, ஒவ்வொரு வருடா வருடமும் எங்களுடைய தேசிய மாவீரர் எழுச்சி நாள், மாவீரர் காலங்கள், மற்றது சிறப்பான சகல விதமான எழுச்சி நடனங்கள்,
சிறப்பு நாடகங்கள், சிறப்பு உரைகள் என இங்கே காலாதிகாலமாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே எந்தவித சரணமுமின்றி மிக சிறப்பாக எங்களுடைய மக்களை அந்த இடத்துக்கு வருகை தருமாறு அன்போடும் உரிமையோடும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய சார்பாக. மணிக்க வேண்டும், எத்தனை மணிக்கு ஆரம்பமாவதா குறிப்பிட்டீங்க ஜெகன்? பலர்மோ மாநகரத்திலே பிற்பகல் 3 மணிக்கு கோல்டன் திரையரங்கத்திலே இடம்பெற இருக்கின்றது. கோல்டன் திரையரங்கு வியா தரசாந்த 60 இலக்கம் 60 என்கின்ற இடத்திலே இடம்பெற இருக்கின்றது. அதே போன்று லேச்சிய மாநகரத்திலே பிற்பகல் 3 மணிக்கும் நாப்போலி மாநகரத்திலே பிற்பகல் 4 மணிக்கும் ரெஜியோ எமிலியா நகரத்திலே 12:30 மணிக்கும் ஆரம்பமாக இருக்கின்றது. நன்றி நன்றி ஜெகன், நன்றி நன்றி. அவர் பலமோ உங்களுக்கு தெரியும், இத்தாலியினுடைய மிகப்பெருவிடம், அதே நேரம் மேற்கு பிராந்தியங்கள் தொடர்பாகவும் குறிப்பிட்டிருந்தார். இது நீங்களும் இத்தாலியினுடைய அனுபவம் இருக்கும், இது பழமையான இடங்களா? நிச்சயமாக நிச்சயமாக, இத்தாலி ஒரு நிலப்பரப்பிலே நீண்ட இதை கொண்டது. பலர்மோ பிராந்தியத்திலே பிறந்தளான மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அதே மாதிரி மேற்கு பிராந்தியத்திலும் ஒவ்வொரு மாநிலங்களை வாழ்ற எல்லோரையும் ஒருங்கிணைத்து தான் அந்த 3 பிராந்தியங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக மிகவும் உறுதியாக இத்தாலியிலே எங்களுடைய செயற்பாட்டாளர்கள், தமிழர் உணைப்புள்ள செயற்பாட்டாளர்கள் தொடர்ச்சியாக அந்த வேலைத்திட்டங்களை செய்து வருவதை நாங்கள் பிற்பட்ட இந்த காலத்திலேயே நாங்கள் பார்க்கக்கூடியதாக தான் இருக்கின்றது. நிச்சயமாக. எனவே இன்றைய சந்திப்பில் மிக ஒரு முக்கியமான திருப்பு முனையாக எங்களுடைய மக்கள் எழுச்சி கோலம் பூண்டிருப்பதும் ஒற்றுமையை உணர்ந்திருப்பதும், அதே நேரம் ஒற்றுமை எங்களிடம் இருக்கிறது. ஒற்றுமையை பற்றி நாங்கள் கதைக்க எனக்கும் தகுதி இல்லை. தயவுசெய்து ஒற்றுமையில் நாங்கள் எல்லாரும் சரியாக இருக்கிறோம். ஆனால் சில விடயங்களில் நாங்கள் சில நேரங்களில் விலகி நிற்கின்றமான ஒரு சந்தேகம் ஐயம் எழுகிறது. அதே போலதான் சில விடயங்களில் இதில் ஒட்டுமொத்தமாக யாரையுமே நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது. நாங்கள் ஒற்றுமையினால் தான் இன்றைக்கு எத்தனையோ விதமான போராட்ட வெற்றிகளை சந்தித்தோம். இந்த ஒற்றுமையை கொண்டுதான் தலைவன் பலவிதமான போராட்ட குவியல்களை குவித்தார். அந்த வகையில் நாங்கள் அதை பற்றி விமர்சிக்க எங்களுக்கு தகுதி இல்லை. அந்த வகையிலே தேசிய நினைவுச்சினால் களை கட்டுகின்றது. இன்னும் 2 நாட்கள் உள்ள நிலையில் உலகெங்கும் வாழுகின்ற ஆஸ்திரேலியா, சிட்னி அந்த கண்டத்தில் இருந்து இங்கு வரை, அல்லது ஐரோப்பாவிலிருந்து மற்ற பக்கம் பார்த்தால் கனடாவில் இருந்து டொரண்டோ, மொன்ட்ரியால் மற்றும் வன்கூவர் போன்ற இடங்களிலும் கூட, அமெரிக்காவினுடைய பல பிராந்தியங்களில் மாநிலங்களில் எம்மவர்கள் சிறப்பான முறையில் தேசிய நினைவழிச்சி நாளை கொண்டாடுவதற்கும் முன்னெடுப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கும் நிலையில் நாம் தயாராக வேண்டும். இதில் கேள்வி என்னென்னு சொன்னால், இன்று எப்படி பார்க்குறீங்களோ, இல்லை மக்களுடைய பங்களிப்பு என்பது எழுச்சியை மக்கள் தான் திரட்ட வேண்டும் இல்லையா? நிச்சயமாக, எங்களுடைய ஒரு விஷயத்தை எங்களுடைய மக்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சில மக்கள் சில மனஸ்தாபங்களின் நிமித்தம் இவ்வாறான எண்ணங்களை கொண்டிருக்கின்றார்கள். வீணான ஒரே பிரச்சனை பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பேசாமல் வீட்டிலே இருந்து நாங்கள் விளக்க குளத்துக்கு விட்டு போவோம், அல்லது ஒரு ஆலயத்துக்கு போய் அல்லது கோவில்களுக்கு போய் ஒரு பூசையை அர்ச்சனை செய்து போட்டு இல்லை ஆலயத்தில் கடவுளை பார்த்து வழிபாட்டுட்டு போகும்ன்ற எண்ணப்பாடில் சில மக்கள் இருக்கின்றார். சில நாடுகளில் இந்த இவ்வாறான சில சில குழப்பங்களால் உண்மையில் எங்களுடைய மக்கள் தெளிவாக சிந்திக்க வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போல் மாவீரருக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்று மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அது முதல் முக்கியம், மாவீரருக்கு நாங்கள் வணக்கம் செலுத்தணும். ரெண்டாவது, இப்படியே ஒரு சம்பிரதாய நிகழ்வாக இதை போக போகிறோமா அல்லது அந்த மாவுடைய இலட்சியத்தை கொண்டெடுக்க போகிறதான் ஒவ்வொரு மனிதரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். மற்ற நண்பர் கஜன் தோட்ட விஷயத்தில் ஒரு விஷயத்தை எங்களோட மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இன்றைக்கு தமிழர் ஒருங்கிணைப்புகள் ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்குதென்றால் அவர்கள் எல்லாரும் முழு உறுப்பினர்களும் ஏதோ வெளிநாட்டுக்கு வந்து இந்த அமைப்பில் சேர்ந்தார்கள். பார்த்தீங்கன்னால் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 60 மேற்பட்டார்கள் ஏதோ ஒரு காலப்பகுதியில் தாயகத்தில் தங்களை அர்ப்பணித்து களத்தில் உயிரை கொடுத்து போராடி நின்றவர்கள்லாம் உரிய முறையிலே வெளிநாடுகளுக்கு வந்து இந்த கட்டமைப்பில் இருக்கிறவர்களும் முன்னாள் போராளிகள் தான். அப்படி பார்த்தால் 2009 பிறகு வந்தவர்கள் மட்டும் முன்னாள் போராளிகள். அப்போ கஜன் போன்றவர்கள் அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளிலேயும் எல்லா போராளிகளும் இணைந்து தான் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். இது அதனால் அனைவரும் இந்த கட்டமைப்புக்குள்ளே வந்து மீண்டும் நாங்கள் கூறுறது என்னை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரையில் இந்த கட்டமைப்புன்றது ஒரு பொதுவான ஒரு இடம். சிசிசி என்ற அந்த 3 எழுத்துக்களை அடக்க முடியாது. இது தமிழர் தேசிய தலைவரால் தாயகத்துக்கான விடுதலைக்கான பங்களிப்பை ஜனநாயக முறையில் வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு. எல்லாரும் பெறலாம். ஒரு உறவை அழைத்துக் கொள்வோம். நியூட்டன் வணக்கம். வணக்கம் அண்ணா. நீங்கள் யார் என்று அறியலாமா? ஜோஜ் சந்திர போஸ். ஒரு வீரத்துக்கு சான்று போன பெயர் சொல்லுங்க. ரெண்டு பேர் நாட்டு பெற்றவர் வீரஜா வளைஞ்சிருக்கேன். நன்றி, மரியாதை கொடுக்கின்றோம். நீங்கள் சொல்லுங்க. இல்ல இல்ல, நான் இந்த தலையங்கம் எனக்கு என்னன்னு தெரியல, இடையில வந்துட்டு வந்தா போல என்னென்றால் அண்ணா, மாவீரனால் பழைய ஆக்கள் புதாக்கள் ஆறாவது ஒரு ஆக்கள் செய்யட்டுக்கும் வெளிநாட்டுல இருந்து ஹொல்டைக்கு போற ஆக்கள் நீங்கள் யாரையும் சந்திச்சு கழிச்சீங்கள் என்றால் சரி, யாழ்ப்பாணத்திலோ சரி அல்ல வவுனியாத்திலோ வவுனியாவிலோ சரி, எங்கள் தமிழ் விடுதலுக்காக போராடப்பட்ட பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் ரோட்ல கணக்க பேர் நிக்கின,
அப்ப நாங்க இங்க மாவீரர் நாளுக்கு கோடிக்கணக்கில் செலவழிச்சு இப்படி செய்யற காசுல ஒரு ஒரு கொஞ்சம் காசு மக்கள் அங்கத்தை பிள்ளைகளுக்கு செய்தா கூட மாவீரர்களுக்கு செய்யற பெரிய கோடி புண்ணியமா இருக்கும். மாவீரருக்கு வணக்கம் செலுத்தும் மாவீரனா செய்ய வந்தான் வேணும், அங்க இருக்க மக்களுக்கு அடிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யத்தான் வேணும். இது செஞ்சுட்டு இது செய்யாம இருக்க கூடாது, இது செஞ்சுட்டு இது செய்யாமையும் இருக்கக்கூடாது, எல்லாம் நடந்துதான் ஆகணும். இப்ப இந்த உதவி செய்யணும்ன்றது என்ற நோக்கம் நாங்களும் வர வர வித சின்ன சின்ன வித டிசிசியும் உதவி செய்யணும். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா ஒவ்வொரு முறையும் நவம்பர் மாதத்தில் தான் இந்த கதை அடிபடுது. உதவி செய்யலையே உதவி மிச்சம் 11 மாதம் இருக்குது, 11 மாதம் கதைக்காம முள்ளி மாவீரனால் செய்கிறத அது ஒழுங்காக செய்யக்கூடாது, சின்னதாக செய்யுங்க சின்னதாக செய்யுங்க, அதில் செய்ய வேணாம், இல்லாட்டி அவுட் ஆஃப் லண்டனில் கொண்டு போங்க, 10,000 பேர் ரெண்டு கொஞ்சம் ஆக்களை வச்சு செய்யுங்க, அப்படி ஏண்டு இல்லை இதுவும் செய்யணும் அதுவும் செய்யணும். மிச்சம் 11 மாதம் இருக்குது அதை செய்கிறதுக்கு, அந்த 11 மாதமும் நாங்கள் அதை எழுச்சியாக செய்வோம். அதை விட்டுப்பட்டு ஒவ்வொரு முறையும் மாவீரனால் நான் இந்த மாதிரி கலந்துரையாடல் கதை கேட்கல ஒரே பிரச்சனை தான், அங்கே இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யணும், உதவி செய்யணும் தான். 11 மாதம் நீங்கள் செய்யாமல் 12 நவம்பரில் மட்டும் இந்த கதையை கதைச்சு, நவம்பரில் மட்டும் இந்த கதையை கதைச்சு மக்களுக்கு பிரயோசனமான உதவிகளை நாங்கள் செய்ய போகிறது இல்லை. ஒரு வருஷம் ஒழுங்கான பிளான் பண்ணி செய்ய வேண்டிய உதவிகளை நாங்கள் செய்யத்தான் வேணும். அதுக்காக மாவீரனால் செய்யாமல் உதவி செய்யாமல் இருக்கக்கூடாது, உதவி செய்யாமல் மாவீரனால் செய்யக்கூடாது, ரெண்டும் சமத்துவமாக செய்ய வேணும். உண்மையில் வந்து கடந்த ஒரு சில ஆண்டுகளாக முந்தி 2009 முதல் இந்த மாவீரனால் கூடிய வரவு செலவுகள் எல்லாம் தாயத்துக்கு அனுப்பப்பட்டது, அங்கு சரிபார்க்கப்படும், தவறுகள் இருந்தால் திருத்தப்படும், எல்லாம் தெரிவிக்கப்படும். பிற்பட்ட காலத்திலே வந்து இந்த மக்களுக்கு காட்ட வேண்டிய சூழலுக்கு இருந்ததுதான் கடந்த 1-2-3 வருடங்களாக வந்து இந்த கணக்கு வழக்கெல்லாம் காட்டப்படுது. அதில் குறிப்பாக வந்து தாயகத்துக்கான உதவி என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகை இந்த 3 ஆண்டுகளும் ஒதுக்கப்பட்டிருக்கு. எங்களை இந்த பங்களிப்பு செய்த எல்லா மக்கள்கிட்டையும் அந்த கணக்குகள் எங்களை செயற்பாட்டாளர்கள் கொண்டே காட்டுறவர்கள் மண்டபத்திலேயும் உடனடியாக அப்போது இருக்கின்ற கணக்குகளை தெரிவிப்பதும், அதுக்கு பின்பாக எங்களுக்கு பங்களிப்பு செய்த அந்த மக்களுக்கு செயற்பாட்டாளர்கள் மாவீரனால் முடிய போவார்கள், அவர்களிடம் சென்று எங்களுடைய பங்களிப்புகளை பற்றி எல்லாம் கதைத்து நன்றி தெரிவித்து வரலாம் செய்கிற வழக்கம். அதிலேயே தாயகத்துக்கான ஒரு பங்களிப்பாக தொடர்ச்சியாக ஒதுக்கப்பட்டு கொண்டு தான் வருது. இன்னொரு விஷயம் ஏற்கனவே நண்பர் மாவீர குடும்பங்களுக்கு பரவலாக தனிய மாவீர குடும்பங்களுக்கு மட்டுமில்லை, போரால் பாதிக்கப்பட்ட சாதாரண மக்களுக்கும் அதே நேரம் போராளிகள் குடும்பங்களுக்குமான உதவிகள் செய்யப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. இன்னொரு விடயம் இருக்கு, சதா கூறியது போல் இந்த 12 மாதங்களில் நாங்கள் தமிழர் குழு தொடர்ச்சியான விலத்திட்டங்களை செய்து கொண்டு தான் இருக்கணும். இது தனிய மாவீர நாள் அல்ல, ஏனைய அரசு ரீதியான போராட்டங்களோ சகல இடங்களையும் செய்து கொண்டு தான் வருகின்றோம். அப்போ மாவீர நாள் வருகின்ற பொழுதுதான் ஏனைய ஒரு சிலர் வந்து இந்த மாவீர நாளுக்கு உரிமை கொண்டாடுற மாதிரியான போட்டி மேற்பான்மை வர்றதும் மேல் வருந்தத்தக்க ஒரு விஷயம். அந்த வகையில் ஜோர்ஜ் சந்திரபோஸ் விளங்கிக் கொள்வீர்கள் என எண்ணுகின்றார்கள். இப்பொழுது இணைந்திருக்கும் உறவை அழைப்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம், நான் ஜீவதர்ஷன் கதைக்கிறேன். அவர்கள் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க ஜீவதாஸ்? ஜீவதாஸ், நான் பிரித்தானியா. சொல்லுங்க ஜீவதாஸ். ஓ வணக்கம் வணக்கம். இப்பொழுது முதல்ல ஒரு அழைப்பு ஒன்று ஏற்படுத்தி ஜோர்ஜ் சந்திரபோஸ் அவர்களுக்கு ஒரு பதில் ஒன்று இருக்கேன்னா, என்னன்னு சொல்லி சொன்னால் தமிழக தேசிய மாவீரனால் வந்து நிச்சயமாக பிரமாண்டமான முறையில் செய்யப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் இன்றைய உலக அரசியலுக்கு நாங்கள் அதன் வழியில செல்லப்பட வேண்டிய ஒன்று. ஆகவே தலைவர் வந்து ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் கூறியிருக்கின்றார், இந்த மாவீரர்களுடைய கல்லறைகள் ஒவ்வொன்றும் கருங்கற்களால் கட்டப்பட்டிருந்தால் பெருமைக்குரிய விடயம் என்று. நிச்சயமாக ஒரு காலத்திலே அந்த நிகழ்வு நடைபெறும். அதே போல கரங்களால் எவ்வளவு பெருமதியான அந்த கரங்கள் உங்களுக்கு தெரியும். ஆகவே இங்கு நாங்கள் இந்த மாதவருடைய நினைவுகளையும் வந்து பெருமை மிக்க இடத்துல மிக பிரமாண்டமான முறையில செய்யணும். ஏன்னு சொன்னா உலக அரசியலுக்கு நாங்கள் நிச்சயமாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதால நாங்கள் வந்து பிரமாண்டமான முறையில தான் செய்ய வேண்டிய இருக்குது. ஒன்று வந்து இந்த தமிழ் ஒருங்கிணைப்பு குழு வந்து நான் நிறைய வந்து இந்த தாயகத்தில் உள்ள மக்களுக்கு கஷ்டப்பட்ட மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றன. அது வந்து அறியாமல் இருக்குது, மக்களுக்கு தெரியாமல் இருக்கு, ஆனால் நிச்சயமாக அந்த உதவிகளை வந்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இதனால என்னுடைய கருத்து. நன்றி ஜீவதாஸ், நன்றி நன்றி. அந்த வகையில் ஒன்றுபட்ட குரலாக ஒன்றுபட்ட எமது தேவையை ஒன்றுபட்ட அவசியத்தை வலியுறுத்துகின்ற உறவுகளும் எங்கள் மத்தியில் நிறைந்து காணப்படுகிறார்கள். ஒரு வரவேற்கக்கூடிய விடயம் இது. இப்போ நாங்கள் வந்து இந்த துயிலம் இல்லாமல் சாப்பாடு விஷயங்கள் அந்த மாதிரி வேலை செய்கிறோம். இப்போ இந்த ரெண்டு இந்த கிழமை கூடுதலாக நிறைய பேர் ஓஃப் எடுத்து போட்டு துயிலம் இல்லாமல் வேலை அவையெல்லாம் இப்போ சம்பளத்துக்கு வேலை செய்யலாம், அவையோட நேரத்தை போட்டு. அப்போ நாங்கள் எப்படி அந்த காசை சேமித்து எவ்வளோ குறைய செலவில் செய்யலாமன்றதெல்லாம் செய்கிறோம். இப்போ நாங்கள் வீண் செலவு செய்கிறோம் லோண்டத்தில். இப்போ அங்கே வந்து இப்போ பே பண்ணி இப்போ வேறு ஆக்கள் எடுத்து
இந்த தூயிலமில்ல இதை கட்டி தாங்க கண்ட்ராக்ட் எழுதி நாங்கள் வேலை செய்யற இல்லை. எங்களில் இருக்கிற பழத்தை முழுக்க போட்டு எவ்வளோ இந்த குறைய காசில் செய்யலுமோ அப்படி தான் செய்யறது. அண்ணன் என்னத்துக்கு சொன்னாரோ தெரியல, சுபாஷ் அண்ணன் வந்து சொன்னவர் இந்த மாதிரி கருத்துக்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திட்ட இருந்தும் எங்களுக்கு எப்படி மாவீரனால் குலைக்கணும், எப்படி அந்த வணக்க நிகழ்வுகளை மாற்றணும் என்றதுக்காகவும் அந்த கருத்துக்கள் திணிக்கப்படுறது. எனக்கு ஞாபகம் இருக்குது, போன முறை ஒருத்தர் பிபிசியில் ஒரு செய்தியாளர் இந்த கேள்வியை தான் கேட்குறார், ஏன் நீங்கள் இவ்வளோ இதாக செய்யணுமெண்டு, அவருக்கு தெரியாது நாங்கள் எவ்வளோ செலவழிக்கிறோமெண்டு, அவருக்கு தெரியாது நாங்கள் இங்கே எத்தனை பேர் வந்து எங்களோட வேலை நாளை ஓஃப் எடுத்துகிட்டு வேலை செய்கிறோமெண்டு, அவள் வந்து சும்மா சொல்கிறது நீங்கள் இவ்வளோ இவ்வளோ காசு செலவழிக்க, அவள் எவ்வளோ காசுன்னு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. சும்மா விதண்டாவாத கேள்விகள் கேட்காம நேர்மையான கேள்வி. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பீன் செலவு நடக்குது, இல்லாட்டி ஏதோ பிரச்சனை நடக்குது, பிள்ளை நடக்குது, வந்து கேட்கலாம். அப்படியான கேள்விகளை நாங்கள் வரவேற்கிறோம், அதுக்கு அந்த மாதிரி கேள்விகள் வரத்தான் வேணும். ஆனால் இந்த விதண்டாவாத கதைகளை நாங்கள் ஒதுக்கி வச்சுட்டு விடுதலை நோக்கிய செயல்பாடுகளில் இப்பொழுது கூட இங்கே ஒழுங்கு செய்யப்பட்ட பிரித்தானியாவிலே ஸ்டாட்ஃபர்ட் குயின் எலிசபெத் ஸ்டேடியத்தை இவர்களாகவே இந்த இளைஞர்கள் இவர்கள் உடல் உழைப்பால் தங்களுடைய நேர காலத்தையும் பார்க்காமல் உழைப்பதை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கின்றோம், அது மறுப்பதற்கு இல்லை. இவர்கள் காசை விசுக்கி இங்குள்ள துறை சார்ந்தவர்களை அழைத்து அவர்கள் மூலமாக நிர்மாணிக்கவில்லை, உண்மையில் அவர்களுடைய உழைப்பிலே அவர்கள் செய்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளையாக வேண்டும். நேரகாலம் அவர்களுடைய பொருட்செலவு அவர்களுடைய உழைப்பு காலநிலைகளையும் பார்க்காமல் உழைக்கிறார்கள். அது பற்றிய நேதாஜி அந்த விவரணப்படம் எமக்கு வந்து சேர்ந்தால் பார்க்கலாம், இல்லை என்றால் ஒன்றும் நாம் எமக்கு வந்து சேரவில்லை, எனக்கு எமக்கு வந்து சேரவில்லை. உங்களுடைய செயற்பாட்டாளர் அனுப்புவதாக இருந்தார், இருப்பினும் அங்கே உள்ள செயற்பாடுகள் எந்த அளவு வீச்சு பெற்றுள்ளது? குறிப்பாக கடந்த 22ஆம் தேதியிலிருந்து அந்த மைதானம் எமக்கு நாங்கள் அதை எடுத்து அந்த மைதானத்துக்கான ஆரம்பகட்ட பணிகள் இன்று முழுதலும் பூர்த்தியாக்கப்படும். ஆரம்பகட்ட பணிகள் அதற்கான மாக்கிகள் பிரம்மாண்டமான முறையில் அடித்து அதற்கான விலத்திட்டங்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. இப்பொழுது இன்றிலிருந்து மாவீரர் தூயிலமில்லமன்றது உண்மையில் இந்த முறை மக்கள் வந்து பார்த்தால் நிச்சயமாக விளங்கிக் கொள்வார்கள். அது தாயகத்தில் எவ்வாறான ஒரு பிரம்மாண்டமாகவும் எழுச்சியாகவும் அந்த மாவீரர் தூயிலம் அமைக்கப்பட்டிருக்குமோ அதே மாதிரி ஒத்ததாக அவர்கள் இங்கு அந்த பணியாளர்கள் உண்மையில் சதா கூறியது போல் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக அந்த பணியில் அவர்கள் ஈடுபடுவது. ஒவ்வொரு ஆண்டும் வித்தியாசமான முறையிலே அவர்கள் தங்களுக்குள்ளே அந்த சிந்தனைகளை எடுத்துக்கொண்டு வடிவமைத்து அதை செய்வார்கள். அது நீண்ட ஒரு வேலை, நேரம் காலம் எல்லாம் பார்க்காமல் அவர்களுமே அர்ப்பணிப்போடு அந்த பணியை செய்வார்கள். அப்போ இன்றையிலிருந்து அந்த பணிக்கான வேலைத்திட்டங்களை அவர்கள் துவங்கிவிட்டார்கள். எத்தனையோ வாகனங்களில் அதை கொண்டு முதல் சேர்க்க வேண்டும், சேர்த்து அவர்கள் உண்மையில் அது தொழில்நுட்ப கலைஞர்கள் அவர்கள் அந்த வேலைத்திட்டங்களை இன்றைய ஆரம்பிக்கப்பட்டுவிடும். ஆகையினால் மிக மிக பிரம்மாண்டமான முறையிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்திலே உள்வாங்கப்பட்டு எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் இந்த மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவது கூடியான எல்லா ஏற்பாடுகளையும் எங்களுடைய பணியாளர்கள் செய்திருக்கிறார்கள். உண்மையில் நாங்கள் இப்பொழுது ஊடகங்களில் வந்து நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம், ஆனால் மறைமுகமாக அந்த தளத்திலே நின்று எங்களுடைய பணியாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு உறவு இணைந்திருக்கிறார், அழைத்துக் கொள்வோம். வணக்கம். மற்ற நாடுகளிலிருந்து நாங்கள் சுவிட்சர்லாந்து அநேகமாக சுவிட்சர்லாண்டில் இருந்து வர வேண்டியிருக்கும். சுவிட்சர்லாண்டிலேயும் பழமையாக இடம்பெறும் மாபெரும் மண்டபம் ஃப்ரைபர்கில் அமைந்திருக்கின்ற மண்டபத்தில் இம்முறை மிக எழுச்சியாக இடம்பெற இருப்பதை அறிகின்றோம். சுவிட்சர்லாந்து ஒருங்கிணைப்பு குழுவினர் சார்பாக அதே போன்று நோர்வேயிலும் நாங்கள் தொடர்பு கொண்டிருந்தோம். நோர்வேயிலும் மிக சிறப்பாக இடம்பெற இருக்கிறது. அதே போன்று ஃபின்லாந்தில் இடம்பெற இருக்கிறது. இவ்வாறு பல தேசங்களிலும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளிலும் நாளைய தினம் நாங்கள் மிகுதி இடங்களில் மிகுதி பிராந்தியங்களில் மிகுதி நாடுகளில் கொண்டாடப்பட இருக்கும் தேசிய நினைவெழுச்சி நாள் தொடர்பான விவரங்களை எமது நிகழ்ச்சிகள் மூலம் தர இருக்கின்றோம். தீபம் தொலைக்காட்சியினூடாக நாங்கள் பலத்த ஏற்பாடுகளை நாங்கள் நிகழ்ச்சி ரீதியாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம் என்பதையும் இந்நேரத்திலே தெரிவிக்க வேண்டும். பிரித்தானியாவிலே தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய ஏற்பாடுகள் தொடர்பாக இவர்கள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை மணிக்கெல்லாம் ஆரம்பமாக வேறு வேறு என்ன வசதிகள் செய்து கொடுக்கப்படுவது? நிச்சயமாக பல்லாயிரக்கணக்கான மக்களை உள்வாங்கக்கூடியதான அந்த மண்டப அமைப்பு உருவாக்கப்பட்டு விட்டது. இப்பொழுதே அது இணையதளங்களில் எல்லாம் நாங்கள் அதை இணையதளங்களில் ஏனைய ஊடகங்களும் வந்து அதை படமாக்கி கொண்டிருந்தார்கள். எங்களுடைய கலையத்துக்கு எங்களுடைய பணியாளர் அனுப்பி வைப்பார் என்று கூறியிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம், வந்தால் அந்த மக்களும் அதை பார்ப்பதற்கு இலகுவாக இருக்கும். அதே நேரம் முதல் தேவியக்கான ஏற்பாடுகளையும் நிச்சயமாக செய்திருக்கின்றோம். ஏனென்றால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வரப்போகின்றார்கள். குறிப்பாக பாடசாலை விடுமுறையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அந்த வர வேண்டிய அந்த மாணவ சமூகமும் பெரும் எண்ணிக்கையில் அங்கே வரப்போகின்றது. வழமையாக அந்த மாணவ எண்ணிக்கை சற்று குறைவாக காணப்படுது என்றால் சில பாடசாலைகளில் நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றபடியால், ஆனால் இந்த முறை அது பாடசாலை விடுமுறை நாள் என்றபடியால் நிச்சயமாக
பல மடங்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் வரபடியால் அதுக்கான வசதி வாய்ப்புகள் என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளையும் நாங்கள் பூர்த்தி செய்திருக்கின்றோம். இதே நேரம் விமர்சனங்கள் சதா கூறியது போல் ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வைப்பார்கள். இந்த மேல் அந்த கேண்டிடேட் பற்றி கூட விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருப்பார்கள். இதை விற்று காசாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று உண்மையாக அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகின்ற போது நிச்சயமாக அவர்களுக்கான உணவு ஒன்றை சீர் செய்ய வேண்டிய கடமையும் இருக்குது. அதுக்கு கூட எத்தனையோ நாட்களாக அந்த பணியாளர்கள் யோசித்து பார்க்க வேண்டும், எவ்வளவு நேரத்தை செலவழித்துத்தான் அந்த பணி ஒவ்வொரு பணிகளும் அங்கே முக்கியமாகத்தான் இருக்கின்றது. போசனத்தை பூர்த்தி வைக்க இல்லை தான் எல்லாரும் விரும்பி தான் எல்லாரும் விரும்பித்தான் பண்ணுறாரு. இப்பொழுது இணைந்திருக்கும் உறவை அழைப்போம். வணக்கம். 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 யார் பேசுறீர்கள் அறியலாமா? நடத்தி கொண்டு வாரீங்கள். தம்பி கஜன் கலைச்சது நல்ல விவரமாக சொல்லி இருந்தார். அது கேட்க கேட்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவருடைய கருத்து 100% உண்மை. அதையே நான் உங்களுக்கு அதை நான் 100% ஏற்றுக்கொண்டதாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றி. ஒரு மூத்த சமூகத்தை சார்ந்தவர் அந்த கருத்தை ஆமோதித்திருக்கிறார். எனவே சதா பார்க்கும்போது கதை, அதாவது நாங்கள் பதிவு செய்து கொண்ட அந்த கஜன் கதைத்த கதைகள் அங்கே ஓரளவு நிரூபிக்கப்படுகிறது இல்லையா? இந்த உண்மை அங்கே இருக்க பிரச்சனை செய்ய, நான் முதலே சொன்ன மாதிரி பிரச்சனை செய்ய எல்லாரும் அந்த சிந்தனையோடு செய்கிறது இல்லை. அதனால் எல்லாரும் இந்த விளங்கி கொண்டு செயல்பாட்டில் நிற்கிறாக்களோட ஒருங்கிணைந்து செய்கிறோம். அதை விட அண்ணா சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வருது, எதிரியானவன் அந்த எங்களுக்கு என்ன பலம் என்று தெரியாமல் எங்களோட விளையாடுறான். அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அவருக்கு அந்த எதிரியானவனுக்கு சரியான பதிலை சொல்ல வேண்டி, ஃப்ரான்ஸில் இருக்கிற ஆட்கள் எல்லாருக்கும் சரியான பதிலை சொல்ல வேண்டிய கடமைப்பாடு உங்களுக்கு இருக்குது. நிறைய திரளான ஆட்கள் போய் அண்ணாக்கு சொன்ன இடத்துக்கு போய் நீங்கள் அவைகளுக்கான முழு ஆதரவையும் கொடுக்கணும். அப்போ தான் அவைகளுக்கு விளங்கும். தமிழர்களுக்கு அவைகள் எப்பயுமே ஒற்றுமையான விடுதலை பயணத்தில் ஒற்றுமையாக பயணித்து கொண்டிருப்பினும் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை புகைப்படங்கள் போன்றவை இங்கே ஸ்ட்ராட்ஃபோர்டிலே இப்பொழுது ஆயத்தம் செய்யப்படுகின்ற நிலையை அங்குள்ள செயற்பாட்டாளர்கள் ஒரு சில அனுப்பியிருந்தார்கள். முடிந்தால் அவற்றை நீங்கள் அதில் போடக்கூடியதாக இருந்தால் பரவாயில்லை, இல்லாவிடில் உங்களுடைய செயற்பாட்டாளர் பின்பு அனுப்புவார்களாக இருந்தால் நாங்கள் நாளை நமது தொலைக்காட்சி மூலம் நாங்கள் தெரியப்படுத்துவோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இவர்களுடைய செயற்பாட்டாளர்களினால் மிக சிறந்த முறையில் வடிவமைக்கப்படுகிறது, அது ஒன்று. மற்றது அவர்களுடைய தேக உழைப்பு, உடல் உழைப்பு, நேரம், நடிச்சாமம் வரையும் இருந்து வேலை செய்து இந்த குளிர்காலத்தையும் பார்க்காம அவற்றை நாங்கள் ஒரு பக்கம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். எனவே அவர்களுடைய உடல் உழைப்புக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அவர்களுடைய தேசிய பற்றுக்கும் எல்லாரும் தான், எல்லாரும் தேசிய பற்று, யார் யார் இதில் ஈடுபடினமோ அவர்கள் யாவருக்கும் நாங்கள் மதிப்பு கொடுத்து கௌரவிக்க வேண்டும். இப்பொழுது இணைந்திருக்கும் உறவை அழைப்போம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம் ஐயா, நீங்கள் யார் பேசுறீங்கள் அறியலாமா? ஓமாம், நான் அறிய தந்தா நீங்க ஃபுல்லா அந்த பேர்களை நீங்கள் விவரிப்பீங்களா? என்ன காரணங்கள் என்ன சொல்றீங்க சொல்லுங்க. நீங்கள் யார் பேசுறீங்க முதல்ல? அதான் கேக்குறேன், நான் என்னுடைய பெயரை சொன்னால் ஓகே, என்னுடைய பெயரை நீங்க விவரிப்பீங்களா? சொல்லுங்க, உங்களுடைய பெயரை சொல்லுங்க. என்னுடைய பெயர் எழுதுங்கோ, வேலுப்பிள்ளை ஓகே சந்திரன். சரி, சந்திரன் ஓகே. நான் சாவுக்கு பயம் இல்ல, ஆனா நீதிக்கு போராடணும். சரி, நன்றி ஐயா. சரியோ, நன்றி. உங்களை போன்ற நல்ல மனிதர்கள் எமது மகத்தில் இருப்பது நன்றி. நன்றி ஐயா, மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய நிகழ்ச்சி நேரம் நெருங்குகிறது. இதுல எல்லாருமே நாங்கள் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டிய காலத்தில் வந்து நாங்கள் சில விமர்சன பேச்சுக்களை உள்வாங்கி எங்களுடைய மனதையும் குழப்பி செயற்பாடுகளையும் குழப்பக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய தமிழர்கள் வீரம் செறிந்தவர்கள் என்றும் நன் மதிப்புக்குரியவர்களாகவும் இன்றைய புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் நாங்கள் இன்றைக்கு எதிரியானவரிடமிருந்து அல்ல சிங்கள தேசத்திடமிருந்து இன்றைக்கு பலவிதமான அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் எங்களுடைய மக்கள் நாளை மறுதினம் அல்லது அடுத்த நாள் தலைவருடைய பிறந்த நாளில் இருந்து தேசிய நினைவழிச்சினால் அடக்கப்படுகின்ற ஒடுக்கப்படுகின்ற நிலையை கூட எம்மவர்கள் இங்கே சிந்திக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு
சுவாமிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ் பேசும் அமைச்சர் கூட எங்களை பார்த்து மாவீரன் என்று கதைக்க இயலாது, மகாவீரம் என்று கதைக்க இயலாது, அல்லது வீரர்களுக்கு மதிப்பு கொடுக்க இயலாது, அல்லது நீங்கள் எங்கேயாவது கோயிலில் போய் விளக்கு கொடுத்த இயலாது என்று சொல்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு தேசத்தில் இருக்கிற எங்களை மக்களை பார்த்து நாங்கள் இறங்காமல், அல்லது அவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்காமல் இங்கே இருந்து கொண்டு தேவையற்ற கதைகளையும் விதண்டாவாதங்களையும் செய்வது ஆண்டவன் முன் சன்னிதானத்தில் நீங்கள் போய் கதைச்சு பாருங்க. இதெல்லாத்தையும் நீங்கள் ஆண்டவன் சன்னிதானத்தில் கதைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய மாவீரர்கள் இந்த ஆண்டவனுக்கு நிகரானவர்கள், ஏனென்று சொன்னால் எங்களோட மண்ணுக்காக விதையாகியவர்கள். எதையுமே அவர்கள் போகைக்க கொண்டு போகவில்லை, இருக்கும் போதும் எதுவும் அனுபவித்ததில்லை, எல்லாவற்றையும் இழந்து இந்த இள வயதில் துடியாய் துடித்து மாண்டவர்கள். எனவே அவர்களுடைய பெயரால் இன்றைக்கு நாங்கள் வந்திருந்து பல சொத்துக்களையும் தேடி சுகத்தையும் தேடிக்கொண்டிருந்து இங்கே விமர்சிக்கிற கருத்தை தயவு செய்து விட்டுட்டு நீங்கள் போய் நீங்கள் கதைக்கிற நியாயமாக இருந்தால் ஒரு கோயிலில் போயிருந்து கதையுங்க தயவு செய்து. நல்லது அது கிறிஸ்தவனாக இருந்தால் தேவாலயத்துக்கு போங்க, இந்துவாக இருந்தால் சைவாலயங்களுக்கு போக, முஸ்லீமாக இருந்தால் ஒரு மசூதிக்கு போங்க. இதை தான் நாங்கள் சொல்லக்கூடியது. அதை விட்டுட்டு இந்த ஒரு ஊடகத்தில் இருந்து கொண்டு நாங்கள் தேவையற்ற விதண்டாவாதங்களை ஏற்பதற்கு தயாரில்லை. நிறைவாக இது கூறி முடிப்போம். நியூட்டன், நிச்சயமாக எங்களால் முடிந்த அளவுக்கு இந்த எங்களுடைய கட்டமைப்பு வந்து இந்த மாவீரனால் தேசிய மாவீரனால் மிக எழுச்சியோடு எல்லா மக்களும் அதில் ஒன்று கூடி எங்களுடைய அரசியல் அபிலாசைகளை இந்த சர்வதேச நோக்கி முன்வைக்கிறதுக்கான முழு பூர்வாங்க வேலை திட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக மக்கள் வந்து அணி அணியாக பிரிந்துகளாக வந்து அங்கே ஒரு உறுதி எடுக்கணும். மாவீரருக்கு வணக்கம் செலுத்தி போட்டு நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் விடுதலை பயணத்தில் பயணிப்போம்ன்றதுக்கான உறுதியை நாங்கள் இந்த ஒலிம்பிக் பார்க்கில் வந்து மத்திய பகுதி சட்வெட் ஸ்டேஷன் இருக்குது, எல்லா குறிப்பாக சென்ட்ரல் லைன் வருகின்றது, டிஎல்ஆர் வருகின்றது, ஜூப்ளி லைன் அங்கே வருகின்றது, பஸ் விசுகள் எல்லாம் இருக்கின்றது, சென்ட்ரல் லைன் வருகிறது, குறிப்பாக சென்ட்ரல் லைன் வருகின்றது. ஆகையினால் போக்குவரத்துக்கு எந்தவித இடையூறுகளும் இல்லை. எங்களுடைய மக்கள் தாராளமாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பாவித்தாலும் சரி, பொது போக்குவரத்தை அல்லது தங்களுடைய கார்களில் வந்தால் கூட அந்த பிராந்தியத்துக்கு அருகாமையிலே இருக்கின்ற தரிப்பிடங்களில் அதை அவரை நிறுத்தி வைக்கலாம். ஆனால் கூடுதலாக எங்களுடைய மக்கள் இன்னும் அவைகளுக்கு உதவியாக இருக்கும், பொது போக்குவரத்தை பாவிப்பது இன்னும் இலகுவாக இருக்கும். நிச்சயமாக இன்னொரு விடயமும் அங்கே நடைபெற இருக்கின்றது. எங்களுடைய தாயகத்திலே ஒவ்வொரு கட்டமைப்புகளும் பல்வேறுபட்ட அளவில் பெரிய சாதனைகளையும் அர்ப்பணிப்புகளையும் எங்களுடைய கட்டுமானங்கள் செய்திருக்கின்றது. அவ்வாறான ஒரு நிகழ்வு கூட அங்கு நடைபெற இருக்கின்றது. எங்களுடைய மக்கள் அங்கு வரட்டும். அந்த நிகழ்வும் என்ன என்பதை எங்களுடைய மக்கள்லாம் அங்கு பார்க்க வேண்டும். நிச்சயமாக நல்லது. இப்போ இந்த மாதிரி இந்த புலம்பெயர் நாடுகளில் நடக்கிற ஒரு விஷயத்தை பார்த்து இப்போ எங்களுக்கு மேலே திணிக்கிற வேல் விஷயத்தை பார்க்கக்குள்ள எங்களுக்கு தெரியுது நாங்கள் பலமாக இருக்கிறோம், எங்களோட ஏதோ எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பலத்தை உடைக்கிறதுக்காக தான் நம்ம முயற்சி செய்கிறோம்ண்டு அந்த அதை மக்கள் விளங்கிக் கொள்ளணும். எங்கள்கிட்ட இருக்கிற பலம் நாங்கள் மாவீர நாளில் காட்டுற பலம், இந்த நாடுகளில் இருக்கிற வேறு அரசியல்வாதிகளும் வேறு போராடு இனங்களும் அவையில் யோசிக்கிறது எப்படி தமிழ் மக்களால் இப்படி மாவீர நிகழ்வுகளை இவ்வளோ பெரிய ஆக்களை கொண்டு வர முடியுது, எப்படி அவையில் தொடர்ந்து போராடினோம், எப்படி அவையில் வந்து உற போராடும் வரலாற்றில் ஒரு உதாரணமாக இருக்கிறோம்ண்டு அந்த இதை வந்து நாங்கள் விட்டுக் கொடுக்கக்கூடாது. தொடர்ந்து நாங்கள் உந்து சக்தியாக போராடணும். அதனால் இது எங்களுக்கு வரலாறு 7 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பம். ஞாயிற்றுக்கிழமை வந்து மாவீர நாள் வர்றது. அதனால் வந்து எல்லா நாட்டிலையும் இருக்கிற மக்கள் சில உங்களோட பணிகளை தவிர்த்து கொண்டு மாவீர நாளுக்கு போய் இந்த ஆண்டு பெரிய சிறப்பாக நடத்தணும். நன்றி. பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் முக்கிய செயற்பாட்டாளர் நியூட்டனுடன் இணைந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பிரித்தானியாவினுடைய அங்கங்களில் ஒன்றான தமிழ் இளையோர் அமைப்பினுடைய முக்கிய பிரதிநிதி சதாவும் இணைந்து கொண்டார். அங்கு செயற்படும் செயற்பாட்டாளர் அனைவருக்கும் நன்றிகளை கூறி மீண்டும் நாங்கள் நாளை இடம்பெறும் உறவுகள் சங்கம் நிகழ்ச்சியில் மிக வெளிச்சமாக விரிவாக விளக்கமாக அனைத்து நாடுகளிலும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் தொடர்பாகவும் மற்றும் தீபத்தினுடைய தேசிய நினைவெளிச்சி நாள் வரையும் முழு நாளும் எமது மாவீரர் தொடர்பான நிகழ்ச்சிகள் தொடர்பான வேறு வேறு விவரங்கள் தொடர்பான அல்லது நீங்கள் கூட அனுப்பி வைக்கலாம், அத்தனை விவரங்களையும் அனுப்பி வைக்கலாம். முக்கிய செயற்பாட்டில் நேதாஜியும் இருப்பார். இப்பொழுதும் நேதாஜியோடு விடைபெற்றுக் கொள்வது என் டி ஜெகன். வணக்கம் உறவுகளே. வணக்கம். Yeah.